அனலாக் கம்யூனிகேஷன் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் நார்மலா ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ் அனானிசிஸ் சிலபஸ்ல ஜஸ்ட் தே ஸ்டடிட் அபவுட் கம்யூனிகேஷன் சிஸ்டம் இன் தட் தே ஸ்டடிட் ஏஎம் எஃப்எம் ஈவன் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் ஆல்சோ தே ஆர் ஸ்டடிங் ஆம்ப்ளிடியூட் மாடுலேஷன் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் பேஸ் மாடுலேஷன் ஸோ தீஸ் ஆர் த அனலாக் கம்யூனிகேஷன் கொஞ்சம் தே ஆர் ஸ்டடிங் அபவுட் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஆல்சோ லைக் பிசிஎம் பல்ஸ் கோட் மாடுலேஷன் ஆர்கிங் டெக்னிக் ஸோ ஸ்கூல் பேசிக்ஸ்லேயே இருக்கு இன் 12th ஸ்டாண்டர்ட் அனலாக் அண்டர் அனலாக் கம்யூனிகேஷன் தே யூஸ் டு ஸ்டடி அபவுட் ஏஎம் எஃப்எம் பிஎம் அண்டர் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் தே யூஸ் டு ஸ்டடி அபவுட் பிசிஎம் பிசிஎம் தான் சேட்டலைட்ல யூஸ் ஆகுது பிசிஎம் பல்ஸ் கோட் மாடுலேஷன் அண்ட் கீயிங் டெக்னிக் ஸோ அதுதான் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஏஎம் ஸோ நெக்ஸ்ட் பிஎம் நெக்ஸ்ட் எஃப்எம் தென் நெக்ஸ்ட் இங்க பிசிஎம் நெக்ஸ்ட் கீயிங் டெக்னிக் ஸோ நீங்கள் ஸ்டூடெண்ட் அப்படின்னு யாரை கேட்டாலும் சரி அவங்க தே யூஸ் டு ஸ்டே டூ டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் ஒன் இஸ் அனலாக் கம்யூனிகேஷன் தென் அனதர் ஒன் இஸ் டிஜிட்டல் கம்யூனிகேஷன் ஸோ இன் அனலாக் கம்யூனிகேஷனாவே தே யூஸ் டு ஸ்டடி அபவுட் ஏஎம் பிஎம் எஃப்எம் வாட் இஸ் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் ஏஎம் ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் ஆம்ப்ளிட்யூட் மாடுலேஷன் வாட் இஸ் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிஎம் ஃபேஸ் மாடுலேஷன் வாட் இஸ் எஃப்எம் ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் எல்லாரும் எஃப்எம் எஃப்எம் சொல்கிறோம்ல என்னென்ன எஃப்எம் இருக்குது சூரியன் எஃப்எம் இருக்கு அப்புறம் கோடை எஃப்எம் இருக்கு ரேடியோ மிர்ச்சி ஸோ எல்லாமே இருக்குல்ல அதெல்லாமே எஃப்எம் தான் ஸோ ஃப்ரீக்வன்சி மாடுலேஷன் பட் டிஜிட்டல் கம்யூனிகேஷனாக நிறைய இருக்கு பட் கொஞ்சம் டிவி லைன்ல இருக்கிறவங்க அப்படின்னா கம்யூனிகேஷன் லைன்ல ஒர்க் பண்றவங்கன்னா டிஜிட்டல் கம்யூனிகேஷனா மெயினாக என்ன சொல்லுவாங்க பிசிஎம் வாட் இஸ் ஃபுல் ஃபார்ம் ஆஃப் பிசிஎம் பல்ஸ் கோட் மாடுலேஷன் நெக்ஸ்ட் கீயிங் டெக்னிக் ஸோ இப்போ உங்க வீட்டில் கேபிள் டிவி எல்லாம் இருக்குல்ல அதுல எல்லாமே என்ன யூஸ் பண்ணிட்டு இருக்கோம் கீயிங் டெக்னிக் தான் ஸோ ஃபர்ஸ்ட் கன்வென்ஷனல்னு சொல்லுவாங்க பழைய டிவிலெலாம் என்ன யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஏஎம் ஏஎம்ல ஒரு டைப்ஸ் இருக்கும் இன் ஏஎம் வி ஹாவ் அ டைப்ஸ் விஎஸ்பின்னு இருக்கும் ஏஎம்மோட ஏஎம்ல த்ரீ டைப்ஸ் இருக்கு டபுள் சைட் பேண்ட் சப்ரஸ்ட் கேரியர் சிங்கிள் சைட் பேண்ட் சப்ரஸ்ட் கேரியர் அண்ட் வெஸ்டிஜியல் சைட் பேண்ட் இந்த வெஸ்டிஜியல் சைட் பேண்ட் தான் டிவியில வீடியோ டிரான்ஸ்மிஷன் யூஸ் ஆகுது அது கேட்டிருக்காங்க டிஎன்இவில கூட நிறைய டைம் கேட்டிருக்காங்க ஸோ டெலிவிஷனாவே என்னென்ன டிரான்ஸ்மிஷன் போத் வீடியோ அஸ் வெல் அஸ் ஆடியோ ஸோ டிவியில் வீடியோ டிரான்ஸ்மிஷனுக்கு என்ன யூஸ் ஆகுது நோட் ஆன் திஸ் விஎஸ்பி ஸோ இன் டெலிவிஷன் ஆர் இன் டிவி ஃபார் வீடியோ டிரான்ஸ்மிஷன் இன் டெலிவிஷன் ஆர் இன் டிவி ஃபார் வீடியோ டிரான்ஸ்மிஷன் விஎஸ்பி யூஸ்டு So VSB full form vestigial sideband. VSB full form vestigial sideband. And also in TV we need to transmit audio also. நீங்க இமேஜ் மட்டும் வீட்ல பார்க்க முடியாது கண்டிப்பா எது வேணும் ஆடியோ வேணும் ஆடியோ which one is using FM in TV for audio transmission in TV for audio transmission fm used in tv for audio transmission fm used frequency modulation ஸோ ஃபார் ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட் ஆஸ் பர் டிஎன்இபி சிலபஸ் கம்யூனிகேஷனில் வி ஹவ் டு ஸ்டடி அனலாக் கம்யூனிகேஷன் இன் தட் வி ஹவ் டு ஸ்டடி ஏஎம் எஃப்எம் பிஎம் அதேமாதிரி டிஜிட்டல் கம்யூனிகேஷன் இன் தட் வி ஹவ் டு ஸ்டடி பல்ஸ் கோட் மாடுலேஷன் அண்ட் கீயிங் டெக்னிக் நான் சிலபஸை ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணல தட் ஐ வில் எக்ஸ்பிளைன் ஒன்லி ஃபார் இசி ஸ்டூடெண்ட் இசி ஸ்டூடெண்ட்டுக்கு கம்யூனிகேஷன் மோர் வெயிட்டேஜ் ஸோ உங்களுக்கு ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இப்படி இருந்தால் போதும் நவ் வி வில் ஸ்டார்ட் டைரக்ட்லி சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணலாம் எஸ் கம்யூனிகேஷன் என்னது Student, what is communication? Exchanging the information from one end to another end. One end to another end. Illaina detail apona source to destination. Inna detail apona transmitter to receiver. Okay. So communication is the process of changing the information from transmitter to receiver. அப்ப இங்க transmitter இருக்கும் இங்க ரிசீவர் இருக்கும்
சோ இங்க டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் கடையில என்ன இருக்கும் சேனல் இருக்கும் சோ தட் சேனல் மேபி வயர்டு சேனல் ஆர் wireless channel okay this channel may be wired channel or wireless channel so it is the process of exchanging the information from transmitter to receiver or sending information from transmitter to receiver avlo da communication detail ah idha communication is the process of sending the information from transmitter to receiver via channel this channel may be a wired channel or wireless channel so this may be wired or this may be wireless channel this may be wired channel or wireless channel student in wired channel la is there any connection between transmitter and receiver connection between transmitter and receiver so transmitter or receiver on wired channel connect aayirukuma connect aavama irukuma physically connect aayirukum sir yes definitely connected connection exists between transmitter and receiver but in wireless communication is there any connection between transmitter and receiver no sir I ask question in wireless communication is there any connection between transmitter and receiver no sir ipa na pesuradhe unga mobile la kekudilla adu wired ah wireless ah wireless appa enakku ungalku connection illaina na pesuradhe unga appa amma ellathukume kekume forward life la ketta irukku coimbatore forward varai ketta irukumla appra eppadi neenga connection illai nu solla physical ah irukadhu sir okay very good physical ah irukadhu but virtual ah irukum அங்க வந்து மீடியம் என்னவா இருக்கும் ஏர் மீடியம்ல சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகும் சோ உங்க மொபைல் என்ன இருக்கும் ரிசீவர் இருக்கும் அந்த ரிசீவர் என்ன பண்ணிரும் சிக்னலை ரிசீவ் பண்ணிக்கும் அந்த ஃப்ரீக்வென்சி மேட்ச் ஆறப்ப உங்களுக்கு டிமாடுலேட் ஆயிட்ட சிக்னல் கிடைக்கும் பட் அது என்ன கேட்டிருக்காங்க ஐஎஸ்ல கேட்டிருக்காங்க சோ வயர்டு கம்யூனிகேஷன்ல தேர் இஸ் அன் கனெக்ஷன் பிட்வீன் டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் பட் அது என்ன கனெக்ஷன் என்ன கனெக்ஷன் பிசிக்கல் கனெக்ஷன் that is physical connection adala enada cables irukum so appo wired communication la transmitter and receivers are connected via physical cable but wireless communication la transmitter receiver connect a irukum but adu vandu physical connection kediyadu it is not a cable so signals are transmitted via air medium inga vandu air medium so cables na enna enna cable irukum okay now in wired communication there is an physical connection exists between transmitter and receiver appa cable irukum enna enna cable padichirukringa yes coaxial cable fiber cable fiber tpc nu solluvanga tpc full form okay va fiber of tpc full form enadhu twisted pair cable அதே மாதிரி FOC ஃபுல் ஃபார்ம் என்னது இப்போ நீங்க BSNL எல்லாமே FOC தான் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஃபர்ஸ்ட் எல்லாம் வந்து என்ன யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க TPC யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இப்போ எல்லாத்தையுமே ரிமூவ் பண்ணிட்டு எதை யூஸ் பண்றாங்க FOC யூஸ் பண்றாங்க நீங்க ரோட்ல பாக்குறப்ப அந்த ஃபைபர் கேபிள் போற இடத்துல எல்லாமே ஒரு இது மாதிரி போட்டு அங்க என்ன வச்சிருப்பாங்க FOC னு எழுதி இருப்பாங்க சரி பாத்துக்கோங்க so foc nu eludirupanga and foc oda full form enadhu what is full form of foc fiber optic cable so usually and the three cables dhaan coaxial cable twisted pair cable fiber optic cable indha moonu cable patti we have to study in physics illaina transmission line la padikanum syllabus la irukku coaxial cable enga paathirukringa tv ipa cable tv irukla unga veetla cable tv சோ இப்போ கேபிள் டிவிக்கு எவ்வளோ அமௌண்ட்டு 250 ஸோ ஏடிஎம்கே வந்தால் என்ன பண்ணுறோம்னு சொல்லியிருக்காங்க அதான் படிக்கிறதே இல்லையா அரசியலே வேண்டாம்னு விட்டீங்களா ஃப்ரீயாக கொடுக்குறேன்னு சொல்லி
ஏடிஎம்கே வந்தா கேபிள் டிவி அந்த அமௌண்ட் இல்லாம ஃப்ரீயா கொடுக்கறேன்னு சொல்லிருக்காங்க. டிஎம்கே அதல என்ன சொல்லிருக்காங்க? யா யாருமே டிஎம்கே இல்லையா? எல்லாம் ஏடிஎம்கேவே சப்போர்ட் பண்றீங்களா? ஆமா சாரா, டிஎம்கே யாராச்சும் இருந்தா சொல்லுங்க. அவங்க ஏடிஎம்கே டிஎம்கே கம்பேர் பண்ணி கூட நிறைய ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்ல வருது. ஹண்ட்ரட் ருபீஸ் சொல்லியிருக்காங்களாமா ஒருத்தர் டிஎம்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காரு. ஸோ ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தா டிவி கனெக்ஷன் ஃப்ரீ, டிஎம்கே ஆட்சிக்கு வந்தா 100 ரூபா 100 ருபீஸ். அதே மாதிரி ஏடிஎம்கே ஆட்சிக்கு வந்தா குடும்ப தலைவிங்களுக்கு எல்லாம் எவ்வளவு தராதா சொல்லியிருக்காங்க? 1500. இதே டிஎம்கே வந்தா எவ்வளவு தராங்க? 1000. எது கமல்ஹாசன் வந்தா 4000 தராங்க. நீங்க ஒரு கமல்ஹாசன் ஃபேன் சொல்லியிருக்காரு, கை தட்டிங்க. சரி ஓகே. சோ கரெக்ஷன் கேம்னா கேபிள் டிவில இருக்கும், ரெண்டு கேபிள்ஸ் இருக்கும். சோ கோஆக்சியல் நேம்ல இருக்கு கோஆக்ஸ். சோ இது இன்னர் கண்டக்டர், அவுட்டர் கண்டக்டர். சோ இன்னர் கண்டக்டர், அவுட்டர் கண்டக்டர், அதோட லெந்த், ஃபார்முலா, இம்பிடன்ஸ், கண்டக்டன்ஸ் எல்லாத்துக்குமே செப்பரேட்டா பாப்போம். இப்பதைக்கு தேவையில்ல. கோஆக்சியல் கேபிள் உங்க வீட்டு கேபிள் டிவி போய் கட் பண்ணி பாருங்க. சரியா? உங்க வீட்டுல யார்ட்டையாச்சும், உங்க வீட்டுல பாக்காண்டா பக்கத்து வீட்டுல போய் பாட்டு வந்துருங்க. கேபிள் டிவி ஃபர்ஸ்ட் ஒரே கட் பண்ணுங்க. ரெண்டு கேபிள் தெரியும், உள்ள ஒரு கேபிள் இருக்கும், வெளியே ஒரு கேபிள் இருக்கும், அவ்வளவுதான் இருக்கும். மாமியார் பாருங்களுக்கு சண்டை வந்துடும் சார். சண்டை வந்துருமா? ஓகே, ட்விஸ்டட் பேர் கேபிள்னா அது எப்படி இருக்கும்னா, சார் இந்த மாதிரி இருக்கும். எங்கேயாச்சும் பார்த்துருக்கீங்களா? எங்க பார்த்துருக்கீங்க? டெலிஃபோன் கேபிள். டெலிஃபோன் கேபிள் இப்ப எல்லாம் நிறைய இடத்துல எஃப்ஓசி மாத்திட்டு இருக்காங்க. பழைய டேபிள் டெலிஃபோன் கேபிள் காரங்க வந்து ரெண்டு பேரும் நின்று ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க பாருங்க. அவங்க கட் பண்ணி போட இடமெல்லாம் என்ன இருக்கும், கீழே அந்த கலர் கலரா இருக்கும். அந்த அலுமினியம் ஒயர் தான் நிறைய இது ட்விஸ்ட் பண்ணிருக்கும். லாட் ஆஃப் கண்டக்டர்ஸ் ஆர் ட்விஸ்டாடு, அதனாலதான் ட்விஸ்டாடு பேர் கேபிள். பச்சை கலர், சிவப்பு கலர், மஞ்சள் கலர், அது மாதிரி நிறைய கண்டக்டர் இருக்கும். ஸோ அதுதான் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ங்கிறது சிலபஸ்ல ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுல என்ன கன்ஸ்ட்ரக்ஷன், இதுலயும் இன்னர் கண்டக்டர், அவுட்டர் கண்டக்டர் இருக்கும். இன்னர் கண்டக்டரோட நேம் என்னது? வாட் இஸ் த நேம் ஆஃப் இன்னர் கண்டக்டர்? கோர். வாட் இஸ் த நேம் ஆஃப் அவுட்டர் கண்டக்டர்? ஷீட். ஸ்பேனிங். அதுக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா நிறைய புக்ல கண்டிப்பா இது போட்டிருப்பாங்க. என்ன போட்டிருப்பாங்க? ஷீல்டுன்னு இருக்கும். அந்த ஷீல்டு இல்லாம நம்ம ஃபைபர் கேபிளை தொடவே முடியாது. ஏன்னா கண்ணாடி தானே, கண்ணாடிக்கு மேல ஷீல்டு இல்லைன்னா என்ன ஆகும், நம்ம கையில உடஞ்சிருச்சுன்னா உள்ள போயிடும். ஓகே, இப்ப நம்ம டெலிஃபோன் கேபிள் பண்றோம்ல, டெலிஃபோன் கேபிள் எஃப்ஓசில அதுல இருக்கிற கோர் வந்து என்ன மெட்டீரியல்? கோர் என்ன மெட்டீரியல்? அதுக்கும் போய் லேண்ட்லைனா கட் பண்ணுங்க. பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் கட் பண்ணீங்கன்னா தெரியும். கோர் என்ன மெட்டீரியல்? திவ்யா டி, உங்க மைக்க கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க, டிஸ்டர்பா இருக்கும் கிளாஸ்ல. திவ்யா, சோ அது இருக்கிற கோர் என்ன மெட்டீரியல்? கிளாஸா இருக்குமா இல்ல பிளாஸ்டிக்கா இருக்குமா? கிளாஸ் மெட்டீரியல். நோட் பண்ணிங்க, ஃபைபர் ஆப்டிக் கேபிள் எங்க இருந்தாலும் கோர் கண்டிப்பா என்னவா தான் இருக்கும், கிளாஸ் மெட்டீரியல். பட் இந்த கிளாடிங் என்னவா இருக்கும், கிளாஸ் மெட்டீரியல் இருக்கும் இல்லைன்னா பிளாஸ்டிக்காகவும் இருக்கும். ஸோ கோர் வந்து கண்டிப்பா கிளாஸ் மெட்டீரியல் தான். கமர்ஷியல் பர்பஸ்க்கு யூஸ் பண்ற ஃபைபர் கேபிள்ல இந்த கிளாடிங் என்ன மெட்டீரியல் இருக்கும், பிளாஸ்டிக் தான் இருக்கும். இப்ப எங்க வீட்டுல பிஎஸ்என்எல் லேண்ட்லைன் இருக்குல்ல, ஸோ அதுல இருக்கிற கோர் என்னவா இருக்கும், கோர் என்ன மெட்டீரியல், கிளாஸ் மெட்டீரியல். பட் கிளாடிங் என்ன மெட்டீரியல், பிளாஸ்டிக் மெட்டீரியல். ஏன்னா ரெண்டுமே கோ இது போட்டோம்னா ரொம்ப காசு அதிகமா இருக்கும். பட் நிறைய இடத்துல மிலிட்ரி அப்ளிகேஷன் இருக்குல்ல, மிலிட்ரியில எல்லாம் இப்ப டிரான்ஸ்மிஷன் கார் யூஸ் பண்றாங்கல்ல கேபிள், அது எல்லாமே என்ன இருக்கும், உள்ளே என்ன இருக்கும், கோர் என்ன மெட்டீரியல், கிளாஸ் மெட்டீரியல். கிளாடிங் ஆல்சோ கிளாஸ் மெட்டீரியல், அதை நோட் பண்ணிங்க. ஃபார் கமர்ஷியல் அப்ளிகேஷன்
For commercial application, core is glass material, cladding is a plastic material. For commercial application, core is glass material, but cladding is plastic material. So ella easy student oda lab la cable fiber cable konja irukum but adu poi naanga in college la poi adha eduka po andha box ku la da vechirupanga adha box madam lab ku kudupanga adha kai la eduthave madam ange irundhu odiyandruvanga e todada 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 ena adu andha cable odanjiruchuna enna avum kai la erikum theriyadhu kannukku theriyadhu adha madam kuda sonanga oruthanga ஒரு காலேஜில் அந்த கிளா அந்த ஃபைபர் உடஞ்சி அந்த கண்ணாடி உள்ளுக்குள்ளே போய் அது அவங்க எடுக்காமே விட்டாங்க ஒரு 4 வருஷம் கழித்து கேன்சர் ஆகிட்டு அந்த ஃபிங்கர் அப்படியே எடுத்துட்டாங்க மேடம் சொன்னாங்க நாங்கள் சொல்கிறப்ப சொல்லி பயமுறுத்துனாங்க உண்மையாக பையான்னு தெரியாது நானும் அது மாதிரி உங்களை பயமுறுத்துறேன் நாம் கற்றுட்டு வந்தது தானே மற்றவங்களுக்கு சொல்கிறோம் இப்போ நான் ஒரு காலேஜில் போய் வாத்தியாரானாலும் என்ன சொல்லுவேன் மேடம் வந்து அந்த இது கையில் பார்த்து விரல் எடுத்துட்டாங்கன்னு சொல்லுவோம் நாங்கள் எங்கள் மேடமு நான் போய் ஸ்டூடெண்ட்டை விரல் எடுத்துருவாங்கன்னு சொன்னால் விரல் போனால் போயிட்டு போகணும்பாங்க நான் என்ன சொல்லுவேன் கையே எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லிடுவேன் நீங்கள் அது மாதிரி நிறையா கற்றுக்கிறதெல்லாம் டைரி எழுதுகிற பழக்கம் கூட யூஸு நிறையா யூஸாக இருக்கும் உங்களுக்கு யார் உங்களுக்கு இது வரைக்கும் யார் என்னென்ன சொன்னாங்களோ பயமுறுத்துனாங்களோ என்ன சொல்லி வச்சாங்களோ அதெல்லாம் நீங்கள் என்ன பண்ண வேண்டியது வரும் உங்கள் சந்ததியருக்கு சொல்ல வேண்டிய காலம் வரும் அதனால எல்லாம் பத்திரமா வச்சுக்கோங்க உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மாவெல்லாம் என்ன பயமுறுத்துனாங்களோ என்ன சொன்னாங்களோ என்ன அட்வைஸ் பண்ணாங்களோ என்ன திட்டினாங்களோ அதெல்லாம் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க அதெல்லாம் எதுக்கு யூஸ் ஆகும் உங்கள் பயம் பிள்ளை வரப்போ நீங்கள் சொல்கிறதுக்கு கண்டிப்பாக யூஸ் ஆகும் ஸோ இது நிறைய முறை கேட்டிருக்காங்க கமர்ஷியல் அப்ளிகேஷனுக்கு வாட் இஸ் த மெட்டீரியல் ஃபார் கோர் கிளாஸ் ஸோ கிளாடிங் இஸ் மேட் அப் ஆஃப் பிளாஸ்டிக் இதே மிலிட்ரி அப்ளிகேஷன்ல கோர் என்ன மெட்டீரியல் கிளாஸ் கிளாடிங் ஆல்சோ கிளாஸ் மெட்டீரியல் இந்த ஃபைபர் வழியா சிக்னலோ வேவ் இல்லைனா சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகும் அது கண்டிப்பா என்ன ப்ராசஸ் வாட் இஸ் த நேம் ஆஃப் தட் ப்ராசஸ் இங்க வேவ் சிக்னல் டிரான்ஸ்மிட் ஆகுதுல என்ன ப்ராசஸ்னால டிரான்ஸ்மிட் ஆகுது ரிஃப்ளெக்ஷனா ரிஃப்ராக்ஷன் இஸ் இட் ரிஃப்ளெக்ஷன் ஆர் ரிஃப்ராக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் ரிஃப்ளெக்ஷன் அது ஃபுல் நேம் என்னது டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் அது நோட் பண்ணீங்க நிறைய முறை கேட்டிருக்காங்க டிஎன்இவில டிஆர்வில டிஎன்பிசிஏஇல டோட்டல் இன்டர்னல் ரிஃப்ளெக்ஷன் வாட் இஸ் தட் வி வில் ஸ்டடி ஸோ ஃபைபர் ஆப்டிக் இஸ் செப்பரேட் சாப்டர் இன் தட் வி வில் ஸ்டடி கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் ஃபைபர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் அண்ட் டைப்ஸ் ஆஃப் ஃபைபர் பேஸ்ட் ஆன் த மோடு சிங்கிள் மோடு ஃபைபர் அண்ட் மல்டிமோடு ஃபைபர் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் கிரேடர் இண்டெக்ஸ் ஃபைபர் அதெல்லாம் கிளியராக மென்ஷன் பண்ணிப்பாங்க எஸ்ஐ ஃபைபர்னு சொல்லுவாங்க ஜிஐ ஃபைபர்னு சொல்லுவாங்க எஸ்ஐ ஃபைபர்னா ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் ஜிஐனா கிரேடர் இண்டெக்ஸ் ஃபைபர் அதுலேயும் மறுபடியும் வீ ஹாவ் அ சிங்கிள் மோடு ஃபைபர் மல்டிமோடு ஃபைபர் அதெல்லாம் இம்பார்ட்டன்ட் தான் எதில் இம்பார்ட்டன்ட் ஃபிசிக்ஸில் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷனில் இம்பார்ட்டன்ட் இன் ஃபிசிக்ஸில் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் இருக்குது அது வந்து கம்பல்சரி ஒரு க்வெஸ்சன் வரும் ஆப்டிக்கல் கம்யூனிகேஷன் அதில் வரப்போ இந்த ஃபைபர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம் So two types of fiber இருக்கு என்னென்ன ஃபைபர் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் கிரேடர் இண்டெக்ஸ் ஃபைபர் அண்ட் பேஸ்ட் ஆன் இது வந்து பேஸ்ட் ஆன் த கன்ஸ்ட்ரக்ஷன் பேஸ்ட் ஆன் த மோட் வி ஹவ் டூ டைப்ஸ் பேஸ்ட் ஆன் த ஆப்ரேஷன் வி ஹவ் டூ டைப்ஸ் என்னென்ன டைப் சிங்கிள் மோடு ஃபைபர் அண்ட் மல்டி மோடு ஃபைபர் அந்த ஃபைபர் கன்ஸ்ட்ரக்ஷன் வச்சு வி ஹவ் டூ டைப்ஸ் வாட் ஆர் த டூ டைப்ஸ் ஸ்டெப் இண்டெக்ஸ் ஃபைபர் கிரேடர் இண்டெக்ஸ் ஃபைபர் பேஸ்ட் ஆன் த மோட் ஆஃப் ஆப்ரேஷன் வி ஹவ் டூ டைப்ஸ் சிங்கிள் மோடு ஃபைபர் மல்டி மோடு ஃபைபர் ஸோ நான் இப்போ ஒன்றுமே பார்க்கல சும்மா ஒரு இன்ட்ரடக்ஷன் வி டிஸ்கஸ்டு வாட் இஸ் கம்யூனிகேஷன் இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் சென்டிங் த இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிரான்ஸ்மீட்டர் டு ரிசீவர் டிரான்ஸ்மீட்டர் அண்ட் ரிசீவர்ஸ் ஆர் கனெக்டட் வையா சேனல் இட் மே பி அ ஒயர்லெஸ் சேனல் ஆர் மேபி அ ஒயர்டு சேனல் ஒயர்லெஸ் சேனலில் மீடியம் இருக்குது என்ன மீடியம் ஏர் மீடியம் ஏர் மீடியமில் இஎம் வேவ் வந்து ப்ராபகேட் ஆகும் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் வந்து ப்ராபகேட் ஆகும் பட் இந்த கேபிளில் எது ப்ராபகேட் ஆகும் லைட் வேவ்ங்களா ஆ ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல லைட் வேவ் மத்த கேபிள்ல எலக்ட்ரிக் வேவ் சிக்னல் ஆர் பல்ஸ் அது பாத்துங்க இதே
ஏர் வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல என்ன மீடியம் ஏர் மீடியம் அதுல என்ன இன்ஃபர்மேஷன் எப்படி பாஸ் ஆகும் இஎம் வேவா பாஸ் ஆகும் என்ன நோட் பண்ணி இன் ஏர் மீடியம் இஎம் வேவ்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் இன் ஏர் மீடியம் இஎம் வேவ்ஸ் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ் இன் ஏர் மீடியம் இஎம் வேவ் இதெல்லாமே கேட்டிருக்காங்க டிஎன்இபியில டிஆர்பியில டான்செட்ல ப்ரீவியஸ் இயர் கேட்ட க்வெஸ்சன் தான் ஸோ இன் ஏர் மீடியம் விச் வேவ் இஸ் டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் அந்த நம்ம சிக்னல் வந்து எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் ஃபார்ம்ல டிரான்ஸ்மிட் ஆகும் இதே எஃப்ஓசியில என்ன வேவ் டிரான்ஸ்மிட் ஆகும் என்ன வேவ் லைட் லைட் வேவ் ஸோ எஃப்ஓசியில லைட் வேவ் டிரான்ஸ்மிட் ஆகும் இதே ட்விஸ்டட் பேர் கேபிள் இல்லைன்னா என்னது கோஆக்சியல் கேபிள் இதுல எல்லாம் என்ன டிரான்ஸ்மிட் ஆகும் எலக்ட்ரிக் வேவ் எலக்ட்ரிக்கல் வேவ் ஆர் சம்டைம் பல்ஸ் கூட சொல்லுவாங்க ஸோ இந்த மாதிரி போட்டிருப்பாங்க 10101 இந்த மாதிரி எலக்ட்ரிக் வேவ் ஆர் பல்ஸ் டிரான்ஸ்மிட்டட் ஸோ வயர்லெஸ் கம்யூனிகேஷன்ல என்ன மீடியம் ஏர் மீடியம் இன் ஏர் மீடியம் விச் ஒன் இஸ் டிரான்ஸ்மிட்டட் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ் இன் வயர்டு கம்யூனிகேஷன் வி ஹவ் த்ரீ டைப்ஸ் ஃபைபர் ஆப்டிக் கேபிள் கோஆக்சியல் கேபிள் அண்ட் ட்விஸ்டட் பேர் கேபிள் ஃபைபர் ஆப்டிக் கேபிள்ல என்ன வேவ் டிரான்ஸ்மிட் ஆகும் லைட் வேவ் பட் இன் ட்விஸ்டட் பேர் கேபிள் ஆர் இன் கோஆக்சியல் விச் வேவ் டிரான்ஸ்மிட்டட் electrical wave or electrical signal or electrical pulse yes now take block diagram of communication சரி பண்ணி விடு டேக் டவுன் ஃபர்ஸ்ட் ஒன் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் நெக்ஸ்ட் ஒன் இன்புட் டிரான்ஸ்யூசர் next one output transducer next one output device this is one of the block diagram for communication Yes, this is block diagram of communication system. So this is transmitter. So transmitter, then receiver, CHNA channel, transmitter, receiver channel. இங்க ஃபில் பண்ணி வச்சாங்க. எதுக்கு நீ இதுகா? அப்படிலாம் புரியாது. அதுவும் புரியாது எல்லாம் கீர்த்தனா ஒண்ணு பண்ணுங்க அந்த ஸ்பான்ச் எடுத்து நீங்க உருட்டுனீங்கன்னா வேணா உறிஞ்சிடும் உள்ள ஒண்ணு உரின்னு சொன்னீங்களா அது Yes, so transmitter and receiver and channel. So in transmitter, the first element is information source. Name itself, we can say
What is the use of information source? What is the use of information source? Namely, our information source. Apna na it is used to produce the or generates the information. Okay, va. So this information, what are the information? What are the information? சரிங்க மொபைல் கம்யூனிகேஷன் எடுக்கிறீங்களா உங்க மொபைல்ல என்னென்ன இன்ஃபர்மேஷன் வரலாம் இப்போ நான் இங்க என்ன எடுக்கறனோ அது உங்களுக்கு வருது என்னென்ன வரலாம் இட் மே பீ வாய்ஸ் வெரி குட் வாய்ஸ் வருது வேற என்ன வரும் வீடியோ டெக்ஸ்ட் எஸ் மேம் எஸ் நெக்ஸ்ட் என்ன வரும் ஆடியோ வரும் நெக்ஸ்ட் என்ன வரும் வீடியோ ஆர் இமேஜ் நெக்ஸ்ட் என்ன வரும் டெக்ஸ்ட் வரும் இப்போ நீங்க மொபைல் கம்யூனிகேஷன்ல இப்போ நீங்க பாக்குறீங்களா கிளாஸ் எடுக்கிற நீங்க பாக்குறீங்களா அது மூலமா உங்களுக்கு என்னென்ன கிடைக்கலாம் என்னுடைய வாய்ஸ் வரலாம் என்னுடைய ஆடியோ வரலாம் நெக்ஸ்ட் வீடியோ வரலாம் நெக்ஸ்ட் டெக்ஸ்ட் வரலாம் வாய்ஸ் ஆடியோ ரெண்டும் சேமா டிஃப்ரெண்டா நான் பேசுறது வாய்ஸ் சிக்னல் சப்போஸ் நான் இப்படி ஏதாச்சும் இப்படி சத்தம் போறனால இதெல்லாம் என்னது ஆடியோ இல்ல சப்போஸ் என்னது நான் ஒரு பாட்டு பாடுறது என்னது மியூசிக்கா ஒரு கம்போஸ் எடுத்து பண்ணனா உங்களுக்கு மியூசிக் கிடைக்கும் அதுக்கு இங்க எதுவும் மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட் இல்ல சோ நான் பேசுறது மட்டும் வாய்ஸ் பட் ஆடியோல மத்தது எல்லாமே வரும் மியூசிக் சவுண்ட் அதெல்லாம் இதுல வரும் நைஸ் ஆடியோல வரும் ஓகேவா பட் இந்த வாய்ஸ்க்கு வந்து பிசிக்ஸ்ல ஸ்டாண்டர்டா தே ஹேவ் எ frequency என்னது 300 hertz to 3.5 kHz far இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நோட் பண்ணிக்கங்க வாய்ஸ்க்கு 300 hertz to 3.5 kHz சோ அப்ப வாய்ஸ் சிக்னல் இருக்கும் அந்த வாய்ஸ் சிக்னலோட frequency range என்னவா இருக்கும் 300 hertz to 3.5 kHz குள்ள தான் இருக்கும் யாரோ வாய்ஸ் பேசினாலும் சரி நீங்க பேசினாலும் சரி நான் பேசினாலும் சரி வேற யாராச்சும் வயசானவங்க பேசினாலும் சரி குழந்தை பேசினாலும் சரி அந்த ஃப்ரீக்வன்சி ஆஃப் வாய்ஸ் சிக்னல் என்னதா இருக்கும் 300 ஹெர்ட்ஸ் டு 3.5 கிலோஹெர்ட்ஸ்ல தான் இருக்கும் ஃபார் ஆடியோ ஆடியோ 20 ஹெர்ட்ஸ் டு 20 கிலோஹெர்ட்ஸ் எஸ் ஃபார் ஆடியோ 20 to 20 kHz then for a video 0 to 4.5 MHz for video 0 to 4.5 MHz text ku see this information source generates information is it generates analog information or digital information analog student analog whether this information source generates analog information or digital information or both both analog. This information source generates analog information as well as digital information now paper the ungalku kekudilla ad analog ah digital ah analog but analog, digital store aayi appra ungalku varudnu vechukenga idhume na produce pandrenala voice ad analog ah digital ah analog அனலாக் சிக்னல் digital signal yes now next device is transducer ninga triple student measurements la padichirupinga transducer what is the use of transducer to convert one form of signal into another form without losing energy so one form of signal converted into another form so in the input transducer enna pandudhuna physical signal are converted into electrical equivalent irukana equivalent electrical equivalent signal electrical equivalent it may be a voltage or current
physical signal converted converting into a electrical equivalent signal. So what is the use of input transducer? To convert the physical signal into electrical equivalent signal. Electrical now it may be a voltage or current signal. Example pathina ipa nam ungalku enak communication nadandirukka ungalku illa avangalukku yes sir ungalku enak vera communication avangalukku enak vera communication indirect communication so ipa classroom coaching avangalukku vera communication adha ena communication na ena pesana avanga kaaduk apdiye poi kekudhu avanga kaadula enna irukku ஏர் ட்ரம் இருக்கு. いや ஏர் ட்ரம் இருக்கும். நான் பேசுற சவுண்ட் போய் அவங்க ஏர் ட்ரம் என்ன பண்ணோம்? ஹிட் பண்ணு அடிக்கும் ஏர் ட்ரம். அந்த ஏர் ட்ரம் என்ன ஆகும்? அது அப்படியே சிக்னல் ஆம்ப்ளிஃபை பண்ணி உள்ள கொடுத்துருங்க சார். எங்க உள்ள எங்க கொடுக்கும்? வயித்துக்குள்ளயா? அது சிம்பிளா பார்த்தா போதும். வேணா நீங்க வீடியோல பாருங்க எவ்வளவு அழகா சொல்லிருப்பாங்க 3D-ல. எப்படி பேசுறது போய் இப்ப நான் உங்களை இங்க ஒரு ஸ்டூடண்ட் இங்க முன்னாடி இருக்கீங்களா வான் கூப்பர்னல எப்படி வராங்க? இப்போ இங்கே ஒரு ஸ்டூடெண்ட் நிற்கிறாங்க அவங்க பேர் சொல்லி கூப்பிட்றேன் சந்தோஷ் வா அப்படின்னு கூப்பிட்றேன் அவங்க வராங்கல்ல யா வராங்க எப்படி வராங்க அவங்க மட்டும் வராங்க அவங்க காதல் அவங்க காதல் மற்றவங்க காதலையும் தானே விழுவோம் சந்தோஷம் கூப்பிட்றப்ப சேகர் காதலையும் விழுவும்ல சரியா சேகர் வர மாட்டேங்கிறான் சந்தோஷ் தான் வரான் வானா எப்படி வராங்க? யா வானா வரணும்னு எப்படி உங்களுக்கு தெரியுது? சோ நம்ம காதுல கேக்குற இன்ஃபர்மேஷன் பிரெயின்க்கு போய் அது process ஆகி அதனால வராங்க. எக்ஸாம்பிள் பாத்தீங்கனா ஒரு குழந்தை அப்பதான் காது புரியற திறன் வருதுன்னு வெச்சுங்க ஒரு ஒரு வயசு ஆகுதுன்னு வெச்சுங்க ஒரு வயசு ஆன கூட புரியாது அத வா வான்னு சொல்றப்ப வான்னு சொல்லுவோம் சைகையும் காமிப்போம் அப்ப அந்த குழந்தைக்கு என்னன்னு புரியும் இப்படி வான்னு கூப்பிட்டாங்கன்னா வரணும்னு தெரியுமா தெரியாதா? அப்ப அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டைம் பண்ணலாம் ஒரு ஒரு ரெண்டாவது டைம் பண்றப்ப அந்த குழந்தை நாவ மறதியில இருந்துச்சுன்னா என்ன பண்ணும் இப்படி வான் கூப்பிட்டா என்ன பண்ணும் உக்காந்துக்கும் பாத்துருக்கீங்களா இல்லையா? ஃபர்ஸ்ட் டைம் ஒரு குழந்தை ஒரு வயசு குழந்தை அவங்க அம்மாவா அப்பாவா வா வா வான்னு கூப்பிட்டா என்ன பண்ணும் அவங்க கூப்பிடுறாங்களேன்னு வந்துடும். இதே ரெண்டாவது டைம் நாம் போய் வா வான்னு கூப்பிட்டா அந்த குழந்தை என்ன பண்ணும் அப்படியே சம்மன் உட்காந்துக்கும். ஏன்னா அந்த குழந்தைக்கு தெரியாது வானா என்னன்னு தெரியாது ஃபர்ஸ்ட் டைம் தெரியும். இதே மூணாவது டைம் நாலாவது டைம் அஞ்சாவது டைம் போய் அந்த குழந்தை வா வான்னு கூப்பிட்டே இருந்தா ஆறாவது டைம் கூப்பிட்டா அந்த குழந்தை என்ன பண்ணிடும் வந்துடும். ஏன்னா அவங்க வான்னு சொல்றாங்க அந்த வாங்குற சவுண்டு அந்த போய் ஏர் ட்ரம்ல ஹிட் ஆகும் அந்த வாங்குற சவுண்டு ஹிட்டு எப்படி ஆகுதோ அதுக்கு தகுந்த மாதிரி அது சிக்னலா மாறும். அந்த சிக்னல் எது வழியா போவோம்? மூளைக்கு போவோம். எது வழியா போவோம்? நரம்புகள் வழியா போவோம். அந்த நாம் வான ஒரு குழந்தைய ஃபர்ஸ்ட் கூப்பிடுறோம் ரெண்டாவது டைம் கூப்பிடுறோம் மூணாவது டைம் கூப்பிடுறோம் அந்த வாங்குற ஃப்ரீக்வன்சி அந்த சிக்னலா கன்வெர்ட் ஆகுதுனாவே சிக்னல்னாவே ஃப்ரீக்வன்சி தான். அந்த வான் கூப்பிடுறதுக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி இருக்கும் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து எது சிக்னல் அது எது நரம்பு வழி எங்கே போவோம் மூளைக்கு போவோம். அப்போ அந்த குழந்தையோட மூளையில் வானா என்னென்னு எழுதி வச்சிருக்கோம் என்ன பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கோம் அவங்க கூப்பிட்றதுக்கு போகணும் ரெஸ்பான்ஸ் பண்ணும் போகணும்னு எழுதி வச்சிருக்கோம். அதனால தான் நான் இப்போ சந்தோஷ் வான் கூப்பிட்டா என்னாகும் மூளையில் வந்து சந்தோஷோட மூளையில் வான் கூப்பிட்டா எழுதியிருக்கோம் போகணும்னு எழுதியிருக்கணும். இப்போ நான் இங்கே நின்று சந்தோஷ் வானா அந்த சந்தோஷ் வாங்கிறது போய் அந்த ஏர்ட்ரம்ல ஹிட் ஆகி அது வந்து சிக்னலாக கன்வெர்ட் ஆகிட்டு அந்த ஏர்ட்ரம் வைப்ரேட் ஆகுதுல அந்த வைப்ரேஷன் தான் என்னது சிக்னல். அந்த வைப்ரேஷன் நர்வ்ஸ் வழியாக மூளைக்கு போகுது. அந்த மூளையில் ஏற்கனவே அதுக்கான இதை ஸ்டோர் பண்ணியிருக்கோம் சின்ன வயசுலேருந்து சந்தோஷம் தெரியுமில்ல வான் கூப்பிட்டா போகணும் அப்படின்ட்டு அதனால சந்தோஷம் வராங்க. ஸோ அந்த மாதிரி அந்த எது வைப்ரேட் ஆகுது ஏர்ட்ரம் வைப்ரேட் ஆகுது அந்த வைப்ரேட் ஆகிறதுனால ஒரு ஃப்ரீக்வன்சி வருது அந்த ஃப்ரீக்வன்சி தான் சிக்னல் அந்த ஃப்ரீக்வன்சி தான் எங்கே போகுது பிரெயினுக்கு போகுது. அப்போ பிரெயினில் இருந்து என்ன ஆகும் ரிஃப்ளெக்ஷன் வரும் பிரெயினில் வானா ஸ்டோர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வரும். அது ஒரு சின்ன இதாக நம்ம சொல்கிறோம் பட் அது போய் வீடியோவில் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த இது. ஏன்னா நான் உங்களை ஒருத்தரை கூப்பிட்டு அவங்க வராது ஒன்றும் அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. அனிமல் கூப்பிட்டு வந்துடுமா? வராது. அனிமல் பேச தெரியாது வான் கூப்பிட தெரியாது பட் மனசுக்கு மட்டும்தான் பேச தெரியும் வான் கூப்பிட தெரியும். இதுக்கும் அனிமலுக்கும் தான் ஏர்ட்ரம் இருக்குது எல்லாமே தான் இருக்குது பட் நம்ம கூப்பிட்டா பேசாது அனிமல் அது புரியாது. ஓகே அது வந்து இப்போ நான் டைரெக்டாக இங்கே கிளாஸில் பேசுறதுனால சந்தோஷ் வான் கூப்பிட்றேன் ஓகே. இதே நீங்கள் இப்போ இப்போ ஆன்லைனில் விசித்ரான்னு ஒருத்தங்கிறீங்க விசித்ரா விசித்ரா பேசுங்க அப்படின்னு சொல்கிறேன் டக்குன்னு அவங்க பேசுகிறாங்க அவங்களுக்கு எப்படி சிக்னல் போகுது?
நாங்க விசித்ரா மேட்டூர்ல இருக்காங்க, இங்க இருந்து கத்துனா போயிருமா? இப்ப இங்க கிளாஸ்ல ஒருத்தங்க உட்காந்து இருக்கீங்க, சந்தோஷ்னு உட்காந்து இருக்காங்க, வான் கூப்பிட்டா சந்தோஷ் வந்துராப்ல. பட் விசித்ரான்னு ஒரு ஸ்டூடெண்ட் மேட்டூர்ல இருக்காங்க, அவங்களை நான் இப்ப வான் கூப்பிடணும்னா வான் கத்துனா வந்துருவாங்களா? வரமாட்டாங்க. அப்ப வான் கூப்பிடுறது வாய்ஸ் தான், பட் அந்த வாய்ஸ் என்னவா கன்வெர்ட் ஆகணும்? எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் ஆகணும். என்னவா கன்வெர்ட் ஆகணும்? எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் ஆகணும். அதுக்கு தான் என்ன யூஸ் ஆகுது? இன்புட் டிரான்ஸ்யூசர். அதுதான் என்னது? என்னது? மைக்ரோஃபோன். அந்த மைக், மைக் இருக்குல்ல, மைக் என்ன பண்ணும்? நான் வா கூப்பிட்டா என்ன ஆகும்? அந்த மைக்கு மேலே இருக்கிறது என்ன ஆகும்? வைப்ரேட் ஆகும். மைக் ஆம்பிளிஃபை பண்ணாது. மைக் என்னதான் பண்ணும்? பிசிக்கல் சிக்னலா எலக்ட்ரிக்கல் சிக்னலா கன்வெர்ட் ஆகும். நாம நிறைய பேர் பேசுறோம்ல, மைக்ல பேசினா நல்லா கேட்கும், மைக்ல பேசினா நல்லா கேட்கும்னு சொல்லுவோம்ல. இப்ப யாராச்சும் ஸ்டேஜ்ல இருந்து பேசுறாங்க, சவுண்ட் கேட்கல, உடனே டக்குன்னு என்ன சொல்றோம்? மைக் எடுத்து பேசுங்கிறோம். மைக் என்ன பண்ணும்? மைக் ஆம்பிளிஃபை பண்ணாது. மைக் ஜஸ்ட் என்ன பண்ணும்? பிசிக்கல் சிக்னலா என்னவா கன்வெர்ட் பண்ணும்? எலக்ட்ரிக்கலா சிக்னலா கன்வெர்ட் பண்ணிட்டு அந்த மைக்குள்ள என்ன இருக்கும்? ஆம்பிளிஃபை இருக்கும். புரியுதா இல்லையா? ஆம்பிளிஃபை இருக்கும். டிரான்சிஸ்டர் கன்வெர்ஷனோ ஐசியோ ஏதோ ஆம்பிளிஃபை இருக்கும். அந்த ஆம்பிளிஃபையர் என்ன பண்ணும்? ஆம்பிளிஃபை பண்ணும். அந்த ஆம்பிளிஃபைட் அவுட்புட் எதுல கேட்கும்? அவுட்புட் டிவைஸ்ல கேட்கும், ஸ்பீக்கர்ல கேட்கும். அதனால இனிமேல் நீங்க என்ன பண்ணும்? ஸ்டேஜ்ல யாராச்சும் பேசி கேட்கலீங்கன்னா மைக்ல பேசினா சொல்லுவீங்க, என்னன்னு சொல்லுவீங்க? மைக்ல பேசி ஆம்பிளிஃபையர் வழியா போய் ஸ்பீக்கர் வழியா கொண்டு வான்னு சொல்லணும். சரியா ஸ்டூடெண்ட்? புரியுதா இல்லையா? மைக்ல பேசு, மைக்ல பேசு, இனிமேல் சொல்லாதீங்க. ஈசி ட்ரிபிள் ஈ ஸ்டூடெண்ட், யாராச்சும் பேசி கேட்கலீன்னா என்னன்னு பேசணும்? மைக்ல பேசி ஆம்பிளிஃபையர்ல ஆம்பிளிஃபை பண்ணி ஸ்பீக்கர்ல கொண்டு வான்னு சொன்னாதான் கரெக்டா இருக்கும் மீனிங். ஓகே, ஸோ மைக்குங்கிறது ஒன் ஆஃப் த எக்ஸாம்பிள். ஸோ பிசிக்கல் சிக்னல் கன்வெர்ட் இன் டு எலக்ட்ரிக்கல் ஈக்வலன்ட். ஸோ அந்த எலக்ட்ரிக்கல் ஈக்வலன்ட் டிரான்ஸ்மிட்டிங் வயா சேனல். இப்போ நான் மைக்ல பேசி உங்களுக்கு ஒரு ஸ்பீக்கர்ல கனெக்ட் ஆயிருந்துச்சுன்னா கேபிள் இருக்குன்னு வச்சுங்க, அது கேபிள் இருக்கும். ஸோ ஜஸ்ட் அது சேனல் ஒயர்டு ஒயர்லெஸ்ஸாகவும் இருக்கும். ஸோ ஒயர்னா த்ரீ டைப்ஸ் ஆஃப் சேனல், அது பார்த்தாச்சு. நவ் வாட் இஸ் த யூஸ் ஆஃப் அவுட்புட் டிரான்ஸ்யூசர்? எஸ், எலக்ட்ரிக்கல் சிக்னல் converted back to the physical equivalent signal. Physical equivalent signal. Physical equivalent signal. ஏன்னா physical signal தான் நாம, physical signal கூட தான் நாம பழக முடியும். ஸ்டூடெண்ட் அது என்ன டிஃப்ரெண்ட் புரியுதா? இப்போ இல்லைன்னா ஒரு இமேஜ் உங்களுக்கு இமேஜ் வருதுல்ல, அந்த இமேஜ் பாருங்கள், இமேஜ் இங்கே ஜென்ரேட் ஆகுது. அந்த இமேஜுங்கிறது ஃபிசிக்கல் சிக்னல். அந்த ஃபிசிக்கல் சிக்னல் என்னவா கன்வெர்ட் ஆகும்? எலக்ட்ரிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆகும். அப்புறம் இங்கே கேபிள் வழியாக போவோம், பல்ஸாக சிக்னலாக ஆப்டிக்காக எதா போவோம், போயிட்டு இங்கே வரும், ரிசீவர் சைடு வரும். அந்த எலக்ட்ரிக்கல் சிக்னல் மறுபடியும் என்னவா கன்வெர்ட் ஆகணும்? ஃபிசிக்கல் சிக்னலாக கன்வெர்ட் ஆனால் தான் இந்த டிஸ்பிளேங்கிற அவுட்புட் டிவைஸில் நீங்கள் பார்க்க முடியும். புரியுதா இல்லையா? இப்போ நீங்கள் வந்து ஃபிசிக்கல் டிவைஸோட பழகலாம், அதை பார்க்கலாம், இல்லை என்ன பண்ணலாம், கேட்கலாம். எலக்ட்ரிக்கல் சிக்னலை பார்க்க முடியுமா, கேட்க முடியுமா, இல்லை தொட்டு பார்க்க முடியுமா? நாம் எதோட தான் நம்ம லைஃப் இருக்கு? எலக்ட்ரிக்கல் சிக்னலோடையா ஃபிசிக்கல் சிக்னலோடையா? ஃபிசிக்கல் சிக்னலோட. அப்போ அதனால தான் இந்த அவுட்புட் டிரான்ஸ்யூசர் மறுபடியும் என்ன பண்ணிடுது? எலக்ட்ரிக்கல் சிக்னல் கன்வெர்டட் பேக் இன் டு தி ஃபிசிக்கல் சிக்னல். அது சப்போஸ் அது வாய்ஸ் அனுப்பியிருந்தோம்னா இங்க என்ன இருக்கும்? எது அவுட்புட் டிவைஸ்? வாய்ஸ் கேட்கறதுக்கு உங்களுக்கு ஸ்பீக்கர், லவுட் ஸ்பீக்கரோ ஸ்பீக்கரோ, லவுட் ஸ்பீக்கர்லாம் உங்களுக்கு கிடைக்கும், ஆம்பிளிஃபைடு அவுட்புட் கிடைக்கும். இதே இமேஜா இருந்தா எப்படி பார்ப்பீங்க? அதான் என்ன டிவைஸ் ஆகும்? விச் ஒன் இஸ் அவுட்புட் டிவைஸ்? இமேஜுக்கு டிஸ்பிளே யூனிட், இட் மேபி சிஆர்டியா இருக்கலாம், கேதோட் ரே டியூப், கேதோட் ரே, சிஆர்டி தான் ஃபர்ஸ்ட் பார்த்தது. அதுக்கு முன்ன வேற என்ன என்னவா இருக்கலாம்? சிஆர்டியா இருக்கலாம், இல்லைன்னா என்னவா இருக்கலாம்? எல்இடியா இருக்கலாம், எல்சிடியா இருக்கலாம். ஸோ அது புரிஞ்சுக்கணும். இதே வாய்ஸா இருந்தா கண்டிப்பா என்னவா இருக்கும்? ஸ்பீக்கரா தான் இருக்கும். அந்த ஸ்பீக்கர் மூலமா யூ வில் கெட் த அவுட்புட். இதான் ஒரு சின்ன ப்ராசஸ், கம்யூனிகேஷன்னா ஒரு சின்ன ப்ராசஸ். இட் இஸ் த ப்ராசஸ் ஆஃப் டிரான்ஸ்மிட்டிங் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டிரான்ஸ்மீட்டர் டு ரிசீவர். ஸோ டிரான்ஸ்மீட்டர்ல ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் இன்ஃபர்மேஷன், இட் மே பி அனலாக் ஆர் டிஜிட்டல். That physical signals are converted into electrical equivalent, then transmitting via cable, then in the output device, electrical signals are converted back into the
physical signal. That physical signal can be viewed from the output device. It may be a display unit or it may be a speaker. இது ஒரு சின்ன process. But take a block diagram of wireless communication. இங்க வந்து wire இருக்கு, transmitter க்கு receiver கடையில. Now take one more block diagram. Take information source. Input transducer. Modulation and modulation and multiplexing. So transmitting antenna. So you draw in a straight line. So no space, you draw in a straight line. Here we have a demodulator or and demultiplexing output transducer output device. So this is block diagram for wireless communication. So same, first one same da, second one same da. Extra enga irukku? Modulator and multiplexer and transmitting antenna. Here receiving antenna, then fed to the demodulator and demultiplexing, then output transducer, output device. Adala same da. Inga extra enna irukku na? Modulation, multiplexing, transmitting antenna. And receiving antenna, demodulation, demultiplexing. And this is wireless communication. Wireless communication avinga enna irukano transmitter end la we have a transmitting antenna, adhe mari receiver oda starting la we have a receiving antenna. So mobile varadhukku munadi உங்கள் காலத்தில் உங்கள் ஸ்கூல் படிக்கிற மொபைல் வந்துச்சான்னு தெரியல. ஸோ எங்கள் இதில் எல்லாம் மொபைல் வரதுக்கு முன்னாடி என்ன பார்த்துருப்போம்? டிவி தான் பார்த்துருப்போம். ரேடியோ விட்டுருங்க. ரேடியோ கூட ரேடியோ எங்கள் தாத்தா யூஸ் பண்ணாரு, எங்கள் அப்பாவெல்லாம் ரேடியோ யூஸ் பண்ணாரு, நாங்களாம் டிவி யூஸ் பண்ணோம். டிவி தான் கம்யூனிகேஷன் யூஸ் பண்ணியிருப்போம். அப்போல்லாம் டிவியில் டிரான்ஸ்மிட்டிங் ஆண்டனாவோ இல்லை ரிசீவிங் ஆண்டனாவோ எவ்வளோ பெருசு இருக்கும்? ஆ, அது யாயோட ஆண்டனா இல்லைனா டிஷ் ஆண்டனா இருக்கும், பேரபோலிக் டிஷ் ஆண்டனான்னு இருக்கும். எங்க அந்த ஊருக்கே ஒருத்தர் தான் ஆண்டனா வச்சிருப்பாரு. அவர் சின்ன கவுண்டரா இருப்பாரு, பெரிய கவுண்டர் சின்ன கவுண்டர்னு இருப்பாங்க. அவங்க தான் ஆண்டனா வச்சிருப்பாங்க. கேஸ்ட் சும்மா சொன்னேன், டிவில எல்லாம் காமிப்பாங்கல்ல. எங்க ஊர்ல அப்படிதான், எங்க வீட்டுல எங்க ஊர்ல ஒரு பெரிய கவுண்டர் இருப்பாரு, அவங்க வீட்டுலதான் அந்த பெரிய கொடை இருக்கும், பெருசா ஒண்ணு இருக்கும். அந்த கொடையில அவங்க வீட்டுல மட்டும்தான் டிவி ஓடும். சோ அப்ப ஆண்டனா அவ்வளவு பெரிய சைஸ் இருந்துச்சு, அட்லீஸ்ட் ஒரு 100 by 10 ரூம் அந்த அளவுக்கு சைஸ் இருந்துச்சு. அப்புறம் அந்த இதெல்லாம் போயிட்டு யாயோட ஆண்டனான் அந்த இது மாதிரி பார்த்துருப்பீங்களா? அது உங்கள் வீட்லேயே நிறைய கோடு கோடாக இருக்கும்ல. ஆ, ஸோ அது யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, அது யாகியோட ஆண்டனா. அதெல்லாம் டிவி வந்துருக்கிறப்ப கம்யூனிகேஷனுக்கு அந்த பெரிய டைப் ஆஃப் ஆண்டனாலாம் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் இப்போ நீங்கள் மொபைலில் கேட்குறீங்களா, ரேடியோ கூட கேட்குறீங்களா மொபைலில், அங்கேயும் ஆண்டனா இருக்கா இல்லையா? இருக்கு. இப்போ அந்த ஆண்டனாவோட சைஸ் என்னது? ஆ, இவ்வளோ சைஸ், அவ்வளோதான். அந்த நீங்கள் ஏர்ஃபோனை இல்லை அது இது பண்ணுறீங்களா, அந்த சைஸ் தான். ஆ, ஸோ அது பார்த்துங்க எவ்வளோ டெவலப்மெண்ட் ஆயிடுச்சுன்ட்டு. ஓகே, ஸோ லிசன், இதில் ஃபஸ்ட்டு அதே தான். இன்ஃபர்மேஷன் சோர்ஸ் ப்ரொடியூசர்ஸ் த இன்ஃபர்மேஷன். இட் மே பி அனலாக் இன்ஃபர்மேஷன் ஆர் இட் மே பி அ டிஜிட்டல் இன்ஃபர்மேஷன் தட் எ ஃபிசிக்கல் சிக்னல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டூ எலக்ட்ரிக்கல் ஈக்வலண்ட். ஓகே, ஃபிசிக்கல் சிக்னல்ஸ் ஆர் கன்வெர்டட் இன்டூ எலக்ட்ரிக்கல் ஈக்வலண்ட். தென் நெக்ஸ்ட் ப்ராசஸ் இஸ் மாடுலேஷன். வாட் இஸ் மாடுலேஷன்? மாடுலேஷன் மிக்சிங் ஆஃப். இப்போ சப்போஸ் நான் வாய்ஸ் பேசுறேன்னு இல்லை,
அந்த வாய்ஸோட ஃப்ரீக்வன்சி என்ன சொல்லிருக்கேன் 300 ஹெர்ட்ஸ் டு 3.5 கிலோ ஹெர்ட்ஸ் தான் பட் அந்த வாய்ஸ் வந்து உங்களுக்கு ஏர் மீடியம் வழியா இங்க வரப்ப கண்டிப்பா என்ன ஆயிரும் ஈஸிலி அஃபெக்ட் ஆயிரும் ஏன்னா வாய்ஸ் இஸ் அ மெசேஜ் சிக்னல் தட் மெசேஜ் சிக்னல்ஸ் ஆர் லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஸோ வென் லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் யூஸ்டு ஃபார் லாங் டிஸ்டன்ஸுக்கு கண்டிப்பா போற போக என்ன ஆயிரும் கெட்ஸ் அஃபெக்ட் ஆயிரும் சிக்னல் கெட்ஸ் அஃபெக்டட் லோ ஃப்ரீக்வன்சி சிக்னல் ஈஸிலி கெட்ஸ் அஃபெக்டட் பை நாய்ஸ் அதனால அது என்ன பண்றோம் தட் லோ ஃப்ரீக்வன்சி மெசேஜ் சிக்னல் மிக்சடு வித் high frequency carrier signal that process called as a modulation what is modulation it is the process of mixing it is the process of mixing it is the process of mixing low frequency message signal it is the process of mixing low frequency message signal low frequency message signal with high frequency carrier signal low frequency message signal with a high frequency carrier signal low frequency message signal with a high frequency carrier signal that is called as a modulation usually ungalku paakkaradhukku mft you take as a message signal crt you take as a carrier signal yes out of message and carrier signal which one is have more time period which one is have more time period time period na time taken for one full cycle appa this is the time period t naught but here this is time period t naught what is relation between time and frequency f naught equal to 1 by t naught so out of this message and carrier which one is have more time period message signal have more time period so which one is have less frequency time period higher irukrappa frequency enava irukum less so message signals are low frequency signal but carrier signals are high frequency signal anal da neenga book la pathinga epovume message varayirappa indha mari perusa aranjirupanga but carrier matta epdi aranjirupanga konja nerukama aranjirupanga adu chuma var idukaga ena inga vande more time period less frequency padinga small time period but high frequency analada message signal varirappa indha mari aranjirupanga carrier varirappa indha mari aranjirupanga appa process of mixing low frequency message signal with high frequency carrier signal that process is called as a modulation next inga multiplexing nu irukku what is multiplexing namely solamla multiplexing more signals many to one okay more signals are multiplexed and transmitted through a single channel like multiplexing more signals are multiplexed and transmitted through a single channel more signals are multiplexed and transmitted through a single channel more signals are multiplexed and transmitted through a single channel so multiplexing la maina we have a fdm ddm this is used in analog modulation or analog communication ddm mainly used in digital communication so we have two types of multiplexing fdm ddm what is full form of fdm frequency division multiplexing what is full form of ddm time division multiplexing அது ரெண்டுமே உங்க சிலபஸ்ல இருக்கு ட்ரிபிள்இக்கு இருக்கு ஈசிக்கு இருக்கு தட் வி வில் ஸ்டடி லேட்டர் இப்போதைக்கு ரைட் ஃபுல் ஃபார்ம் எஃப்டிஎம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிளக்ஸிங் டிடிஎம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் டைம் டிவிஷன் மல்டிபிளக்ஸிங் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிபிளக்ஸிங் அண்ட் டைம் டிவிஷன் மல்டிபிளக்ஸிங் So, multiplexed and transmitted via channel. Then here we have a receiving antenna, received. So, received on the upper, what is first process? Demodulation or demultiplexing? That is my question.
சீங்க டிரான்ஸ்மிட்டர் அப்பா which one is first process whether modulation or multiplexing modulation what is next process multiplexing அப்ப ரிசீவர் சைடுல which one is first process demultiplexing demultiplexing பண்ணிட்டு தான் demodulation பண்ண நான் என்ன தப்பா எழுதி இருக்கேன் இல்ல இப்படி இருந்தால ஓகே பட் எது ஃபர்ஸ்ட் நடக்கும் demultiplexing பண்ணிட்டு தான் என்ன நடக்கும் demodulation நடக்கணும் ஏனா இங்க modulation பண்ணிட்டு என்ன பண்ணோம் மல்டிப்ளெக்ஸ் பண்ணோம் அப்ப இங்க என்ன பண்ணோம் டிமல்டிப்ளெக்ஸ் பண்ணிட்டு தான் டிமாடுலேட் பண்ணோம் அப்ப டிமல்டிப்ளெக்ஸிங்னா என்ன அர்த்தம் செப்பரேட்டிங் தி சிக்னல் ஃப்ரம் தி மல்டிப்ளெக்ஸ்டு சிக்னல் டிமல்டிப்ளெக்ஸிங் இஸ் தி process of டிமல்டிப்ளெக்ஸிங் இஸ் தி process of டிமல்டிப்ளெக்ஸிங் இஸ் தி process of செப்பரேட்டிங் தி ரெக்யர்டு சிக்னல் செப்பரேட்டிங் தி ரெக்யர்டு சிக்னல் separating the required signal from multiplexed signal diagram வரையறேன் அது என்ன நல்லா புரியும் modulation multiplexing demodulation demultiplexing ஓட diagram next வரையுவோம் அதுல உங்களுக்கு இன்னும் clear-ஆ புரியும் so first demultiplexing நடக்கும் அதுக்கு அப்புறம் என்ன நடக்கும் demodulation what is demodulation it is the process of separating the message signal from the modulated signal take demodulation is the process of separating the message signal separating or reconstructing demodulation is the process of separating or reconstructing the message signal separating or reconstructing the message signal from the modulated signal so first demultiplexing நடக்கும் next demodulation நடக்கும் so demodulation output என்னவா இருக்கும் message signal-ஆ இருக்கும் but அது என்னது physical form-ஆ electrical form-ஆ message signal in electrical form that electrical message signal converted into physical message signal by using output transducer then we can get the output it may be a speaker or it may be a display unit எஸ் ஸோ மல்டிப்ளெக்ஸிங் பெஸ்ட்டா இல்லை மல்டிப்ளெக்ஸிங் இல்லாமல் பண்ணுறது பெஸ்ட்டா மல்டிப்ளெக்ஸிங் பண்ணால் என்ன அட்வான்டேஜ் இப்போ உங்கள் வீட்டுக்கு கேபிள் டிவி வழியாக அவுட் வருதா சிக்னல் வருதா அது வழியாக வர சிக்னல் வந்து ஒரே ஒரு சிக்னலா இல்லை மோர் நம்பர் ஆஃப் சிக்னலா ஸ்டூடெண்ட் ஒரே சிக்னல் மட்டும்தான் அதில் வருதா இல்லை மோர் சிக்னல்ஸ் வருதா நிறைய சிக்னல்ஸ் அந்த கேபிள் வழியா நிறைய ஃப்ரீக்வன்சி வருதுன்னு கூட வச்சுக்கோங்க இல்லையா ஒரு பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வருது ஒரு பேண்ட் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வருது இந்த ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்ணா உங்களுக்கு சன் டிவி தெரியும் இந்த ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்ணா உங்களுக்கு கே டிவி தெரியும் இந்த ஃப்ரீக்வன்சி செலக்ட் பண்ணா விஜய் டிவி தெரியும் வச்சுக்கலாம் அப்ப அது டிஃப்ரெண்ட் ஃப்ரீக்வன்சின்னு வச்சுக்கோங்க இப்ப சன் டிவிக்கு மட்டும் ஒரே ஒரு கேபிளா இருந்தா எத்தனை கேபிள் வரும் உங்க வீட்டுக்கு ஒரு சேனலுக்கு ஒரு கேபிள் ஒரு சேனலுக்கு ஒரு கேபிள் உங்க வீட்டுல எத்தனை சேனல் வச்சிருக்கீங்க ஆவரேஜா சோ அப்ப என்ன 1000 கேபிள் உள்ள வரும் 1000 கேபிள் உள்ள வந்தா உங்க வீடு என்ன மாதிரி இருக்கும் உங்க வீடு ஐ டிவில வர வில்லன் மாதிரி இருக்கும் சாரி ஐன்னு ஒரு படம் வந்துச்சுல்ல அதுல வில்லன் எல்லாம் எப்படி ஒரு இருப்பாங்க கொடூரமா இருப்பாங்கல்ல அது மாதிரிதான் உங்க வீடு இருக்கும் அத்தனை கேபிள் வந்துச்சுன்னா ஆமா ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சுக்கு ஒரு கேபிள் வருது சன் டிவிக்கு ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்சு அதுக்கு ஒரு கேபிள் விஜய் டிவிக்கு ஒரு கேபிள் கே டிவிக்கு ஒரு கேபிள் அது மாதிரி ஒரு 100 கேபிள் உங்க வீட்டுல வந்து எல்லாம் வந்துச்சுன்னா என்ன ஆகும் ஸோ நினைச்சு பாருங்க ஸோ அது ஏன்னா இப்ப அந்த கேபிள் வேலையா நிறைய சிக்னல்ஸ் மல்டிப்ளெக்ஸ் ஆகி வருது அதை புரிஞ்சுக்கணும் நீங்க
அந்த கேபிள் வழியா ஒரே ஒரு சிக்னல் வர கிடையாது. சிக்னல்னாவே ஃப்ரீக்வன்சி தான், நீங்க கன்ஃபியூஸ் ஆகிக்காது. டீப்பா பார்க்க போனோம்னா இதுல இருந்து இது வரைக்கும் ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி, அதுதான் ஒரு சிக்னல், அந்த சிக்னல் தான் சன் டிவின்னு வச்சுக்கணும். அப்ப அது வழியா ஒரே ஒரு ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சி வந்துச்சுன்னா சன் டிவிக்கு வந்து ஒரு ஒரு 25 MHz டு 26 MHz இது சன் டிவிக்கு அப்படி அலாட் பண்ணிருப்பாங்க அவங்க அவங்க கேபிள். இப்ப சப்போஸ் நாம ஒரு டிவி சேனல் ஓபன் பண்றோம்னா கவர்மெண்ட் கிட்ட என்ன வாங்கணும், பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்கினா எனக்கு அவங்க அலாட் பண்ணுவாங்க 31 MHz டு 32 MHz குள்ள நீங்க டெலிகாஸ்ட் பண்ணிக்கலாம், டிரான்ஸ்மிட் பண்ணிக்கலாம்னு எனக்கு பர்மிஷன் கொடுப்பாங்க. அப்ப இந்த இது வந்து சன் டிவிக்கு, இது வந்து கே டிவிக்கு, இது வந்து நம்மளோட நான் ஒரு டிவி சேனல் கிரியேட் பண்றேன் அதுக்கு. ஸோ அதெல்லாம் சேர்ந்தா இது வழியா வரும், அந்த கேபிள் வழியா வரும். அப்ப இங்க மல்டிபிளெக்சிங் ஆயிருக்கா ஆவலியா? ஆயிருக்கு. அப்ப மோர் நம்பர் ஆஃப் சிக்னல்ஸ் ஆர் டிரான்ஸ்மிட்டட் த்ரூ அ சிங்கிள் சேனல், தட் ப்ராசஸ் கால்ட் ஆஸ் அ மல்டிபிளெக்சிங். இந்த மல்டிபிளெக்சிங் பண்ணும்னா கண்டிப்பா என்ன தேவை, மாடுலேஷன் தேவை. மாடுலேஷன் பண்ணாம மல்டிபிளெக்சிங் பண்ணவே முடியாது. கேன் வி பெர்ஃபார்ம் மல்டிபிளெக்சிங், சாரி கேன் வி பெர்ஃபார்ம் மல்டிபிளெக்சிங் வித்தவுட் மாடுலேஷன்? நாட் அட் ஆல் பாசிபிள். அதை நோட் பண்ணிங்க, மல்டிபிளெக்சிங் இஸ் நாட் அட் ஆல் பாசிபிள் வித்தவுட் மாடுலேஷன். மல்டிபிளெக்சிங் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் மாடுலேஷன். மல்டிபிளெக்சிங் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் மாடுலேஷன். மல்டிபிளெக்சிங் இஸ் நாட் பாசிபிள் வித்தவுட் மாடுலேஷன். இப்போ கிளியரா பாத்தீங்க, உங்க வீட்டுக்கு கேபிள் டிவியே வருதுன்னு வச்சுங்க, அப்ப மல்டிபிளெக்சிங் இஸ் மஸ்டா நாட் மஸ்டா? மஸ்ட். அப்ப மல்டிபிளெக்சிங் மஸ்டா இருக்கிறப்ப எதுவும் மஸ்டா இருக்கும், மாடுலேஷனும் மஸ்டா இருக்கும். நீங்க மாடுலேஷன் பண்ணாம என்ன பண்ண முடியாது, மல்டிபிளெக்சிங்கே பண்ண முடியாது. ஓகேவா இல்லையா? அந்த டயக்ராம் தான் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். டேக் த டயக்ராம் ஆஃப் மல்டிபிளெக்சிங் FDM. ஐ வில் எக்ஸ்பிளைன் அபவுட் FDM. Take the block diagram of FDM, frequency division multiplexing. Frequency division multiplexing. Take message signal 1, message signal 2, M3 of T is message signal 1, 2, 3. Yes, first applied to modulator. This also applied to modulator. This also applied to modulator. பிரேக் இல்லை, அவ்வளோ இது முடி பிளாக் டயராக முடிஞ்சா வீட்டுக்கு போயிடலாம். Yes, already I told modulation. What is modulation? It's the process of mixing low frequency message signal with high frequency carrier signal. அப்ப இங்க என்ன கண்டிப்பா இன்னொரு இது என்னவா இருக்கணும், carrier signal. அதோட frequency I take as FC1. Here take carrier signal, another carrier signal, take frequency FC2. Here take carrier signal, frequency FC3. Take carrier signal, frequency FC1. Here another carrier signal used with the frequency FC2. Here another carrier signal used with the frequency FC3. அப்ப இங்க மாடுலேட்டட், here also modulated, here also modulated. அப்ப these three signals are multiplexed and transmitting via single channel. Yes, now. So here band pass filter. Here band pass filter 2, here band pass filter 1, here band pass filter 3. Band pass filter 1, band pass filter 2, band pass filter 3. Then here demodulator, for that also carrier frequency used in synchronous demodulation, FC2, FC3. Then here we will get message signal M1 of T, here message signal M2 of T, here message signal M3 of T.
இல்ல டிமாடுலேஷன் தேவை ஃபார் சிங்கர்னஸ் டிமாடுலேஷன் வி நீடு ஃபார் நான் சிங்கர்னஸ் நோ நீடு ஃபார் டிமாடுலேஷன் ஆல்சோ வி நீடு Yes, assume for time being for first one order spectrum you take m1 of f for second you take spectrum m2 of f for third you take spectrum m3 of f in the space la vena inga kuda draw panninga this is m1 of f 0 to 5k take minus 5k assume this is frequency in kilohertz or frequency in hertz then here you take 5k minus 5k then here you take spectrum 0 5k minus 5k so inga first order frequency range adhe da minus 5k to plus 5k for second also frequency range same minus 5k to plus 5k for third also frequency range same minus 5k to plus 5k yes now multiplexing without modulation multiplexing without modulation multiplexing without modulation see now for first also second also third also there is no modulation modulation pannamiye the money multiplex pandrom appa what will happen for first one for first one minus 5k to 5k for second one same minus 5k to 5k for third one minus 5k to 5k inda moonu spectrum enna irum mix aayirum overlap aayirum so modulation pannina enna drawback so inga modulation pannamiye without modulation we performed multiplexing moonu multiplex pandiyaachu but enna irupinga overlapping aayirukum student have you got அப்ப இங்க என்ன டிராபேக் ஓவர்லாப்டு ஸ்பெக்ட்ரம் டேக் டிராபேக் ஓவர் டிராப் ஓவர்லாப்பிங் ஸ்பெக்ட்ரம் ஆர் ஓவர்லாப்டு ஸ்பெக்ட்ரம் டேக் தி டிராபேக் ஆஃப் ஹியர் ஓவர்லாப்டு ஸ்பெக்ட்ரம் டேக் டவுன் தி டிராபேக் ஹியர் ஓவர்லாப்டு ஸ்பெக்ட்ரம் அதே மாதிரி இஸ் இட் லோ ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் ஆர் ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் ஒன் ஆஃப் தி டிராபேக் ஓவர்லாப்பிங் if we perform the multiplexing without modulation one of the major drawback is overlapping overlapping aayichina thaniya pirikka mudiyadhu adha drawback but idu vandu low frequency spectrum ah high frequency spectrum ah low frequency yes adhu drawback na ena low frequency long distance porappa can easily affected by noise so low frequency spectrum take here there are two drawback when we perform the multiplexing without modulation what is first drawback overlapping what is second drawback low frequency spectrum okay va now so we will move to another case multiplexing with modulation but same carrier frequency note down multiplexing with modulation multiplexing with modulation but same carrier frequency so same carrier frequency na for first one also use fc
For second also use FC. For third also use FC. Now in bracket I will assume as the AM. So AM la have three component FC, FC plus 5K, FC minus 5K. Idu first. Take for first one. So ponedala there is no carrier, but here carrier is there. So if carrier add achna inga we have FC, then here FC plus 5K, here FC minus 5K. Idu AM nu assume pannamna. So AM have three component. What are the three component? Idum ketanga pona EB la ketta nan pona EB ku munadi EB. AM have three component. What are the three component present in AM signal? Idu enna component? Online carrier. Student idu enna carrier signal component. Idu enna component? FC plus FM upper sideband component. Idu enna component? Lower sideband component. Appa AM la there are three components. Enna enna component? Carrier component, upper sideband component, lower sideband component. Appa AM la moonu component irukum. What are the three component? Carrier component, upper sideband component, lower sideband component. Idhu TNEB la erkanave ketirukanga, TRB la ketirukanga. Very simple line da. Adu eppadi varunu pinnar AM paakrappa theriyum. For now time being assume that AM have three component. What are the three component? Carrier component, upper sideband component, lower sideband component. Idhu first ku. Second ku adeyda second enna varanjom triangle. Yes, for second also we have three component. Enna enna component? Lower sideband, carrier, upper sideband component. For third also we have three component. What are the three component? Lower sideband component, carrier component, upper sideband component. So idu da vandha spectrum of multiplexed signal with modulation or without modulation? With modulation, but same carrier frequency. இதுல அட்வான்டேஜ் இதுல டிராபேக் என்னது? ஓவர்லாப்பிங்கா நான் ஓவர்லாப்பிங்கா? ஸ்டூடண்ட் வாட் இஸ் டிராபேக்? ஓவர்லாப்பிங். ஓவர்லாப்பிங் இஸ் த டிராபேக். சோ ஹியர் வாட் இஸ் த டிராபேக்? ஓவர்லாப்பிங் ஸ்பெக்ட்ரம். பட் அட்வான்டேஜ் ஹியர் லோ ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம். ஏன்னா 5Kங்கிறது லோ ஃப்ரீக்வன்சி, அப்ப லோ ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம். பட் FC பிளஸ் 5Kங்கிறது இஸ் இட் லோ ஃப்ரீக்வன்சி ஆர் ஹை ஃப்ரீக்வன்சி? Online student, FC plus 5K is it low frequency or high frequency? High frequency. FC ingirudhu in terms of megahertz, gigahertz la irukum. But 5K ingirudhu low frequency. But FC plus 5K ingirudhu high frequency. Appa in the second case la, what is drawback? What is drawback? Overlapping. What is advantage? High frequency spectrum. Purinjikeenga? In second case la, advantage is high frequency spectrum, disadvantage is overlapping spectrum. Next one, take multiplexing with modulation and different carrier frequency, order FC3 higher than FC2 higher than FC1. Note on the third case, multiplexing with modulation and different carrier frequency. Multiplexing with modulation and different carrier frequencies are taken as FC1, FC2, FC3. Condition is FC3 greater than, FC2 greater than, FC1. அப்ப first க்கு யூஸ் பண்ற first மெசேஜ் சிக்னலுக்கு யூஸ் பண்ற கேரியர் frequency என்னது? என்னது? FC1. அப்ப உங்களுக்கு என்ன வரும்? FC1 FC1 plus 5K then FC1 minus 5K. இது first க்கு. Yes, what is the carrier frequency for second modulation? டயக்ராம் எரேஸ் பண்ணியாச்சு பாருங்க. ஃபார் செகண்ட் மாடுலேஷன் FC2. அப்போ அவங்க அவளுக்கு FC2 இங்கே அஸ்யூம் திஸ் இஸ் FC2, தென் திஸ் இஸ் FC2 பிளஸ் 5K, தென் திஸ் இஸ் FC2 மைனஸ் 5K. இதே இடத்துல இது செகண்டுக்கு. இங்கே கேப் வர வேண்டாம். வித்தவுட் கேப் வித் கேப் என்னன்னு பின்னாடி பார்க்கலாம். ஸோ ஃபார் ஃபர்ஸ்ட் ஒன் ஃப்ரீக்வன்சி FC1,
upper side band fc1 plus 5k, lower side band fc1 minus 5k. For second one frequency, fc2 upper side band fc2 plus 5k and lower side band fc2 minus 5k. Third, you take frequency fc3 up and over. This is what? fc3 plus 5k, or this is what? fc3 minus 5k. Yes, here, what is the advantage? Overlapping or non-overlapping? Student, online student, tell me. Overlapping or non-overlapping? Non-overlapping. Note down non-overlapping. No space, I will write here. Non-overlapping is the advantage. What is second advantage? Low frequency or high frequency? Tell me, what frequency? High frequency. That also advantage. High frequency, but we have a drawback. Enna drawback? Signal interference. Signal interference nu sollalam illaina noise nu sollalam. Ad explain pandren. Signal interference or noise is present. Take unwanted component is present. Unwanted component adha drawback. Adha enna nu explain pandren. Unwanted component or noise is present. Unwanted component also called as noise. Communication system la unwanted component always called as a noise. Unwanted component or noise is present. Unwanted component or noise is present. Adha enna adu noise? Suppose listen, this is modulated multiplexed signal transmitted via channel. So receiver side first enna pannum? Demodulation or demultiplexing? Receiver side first demultiplexing, second demodulation. If a demultiplexing na in the band pass filter 2 vandha indha mari design pandreenga. Assume this is band pass filter 2. Band pass filter 2 order spectrum. So what is the frequency range of this second band pass filter? Eppadi neenga indha band pass filter design pandirukkanum? From fc2 minus 5k to fc2 plus 5k. Indha band pass filter oda cut off frequency varies from fc2 minus 5k to fc2 plus 5k. Design panninga adha and the red color irukra band pass filter. Appa indha band pass filter oda output enna mattum varum? What is the output of this band pass filter? fc2 minus 5k, fc2 plus 5k, inga fc nu varum. Okay va student, all of you listen. In the band pass filter 2 designed in a such a way, cutoff frequency varies from fc2 minus 5k to fc2 plus 5k ranges select pandirom. Appa in the band pass filter oda output enna vaada irukum? Indha triangle mattum da irukum. From fc2 minus 5k to fc2 plus 5k. But in the red color la irukla indha idha spectrum of filter, band pass filter. Is it ideal case or practical case? Student, in the red color la na spectrum of band pass filter varinjirukuren la, id ideal band pass filter la practical band pass filter la? Ideal but practical eppadi irukum ungalku indha maari irukum practical filter? Yes, stop panninga. Blue color da practical band pass filter. So this blue color is spectrum of practical band pass filter. Inga epime idu vandu sharp nu solluvanga, idu vandu transition nu solluvanga. So practical filter la enna da irukum? Transition da irukum, sharp varadu. Nama practical ah design neenga lab la varanjirupinga, low pass filter, band pass filter la MATLAB la graph moolama varanjirupinga, adha diagram ellame ipdiya irukum, inda sharp ave irukum, irukadu indha maari da ungalku irukum. Adu neenga lab la irukiradha think pannunga. நீங்க MATLAB ல ஏதாச்சும் கம்யூனிகேஷன் சிஸ்டம் ரிலேட்டடா ப்ராஜெக்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நீங்க பேண்ட் பாஸ் ஃபில்டர் டிசைன் பண்றப்ப உங்களுக்கு இந்த மாதிரி தான் வரும். அப்ப வாட் இஸ் ஹேப்பனிங் இன் தி அவுட்புட் ஆஃப் பிராக்டிகல் பேண்ட் பாஸ் ஃபில்டர்? சம் அட்ஜசன்ட் சிக்னல் காம்போனன்ட் ஆல்சோ பிரசன்ட். Is it wanted or unwanted component?
unwanted comment. So noise is present. Like in the output of practical band pass filter, some adjacent signal component also present. In the output of practical band pass filter, some adjacent signal component also present. Which is wanted or unwanted component? Unwanted component. So unwanted component, enna nu sollalam. We can call it as a noise. That is noise component. See, now we are performing multiplexing with a different carrier frequency and taken as FC3 greater than, FC2 greater than, FC1. And the spectrum la paakrappa, what is first advantage? Non-overlapping. What is second advantage? High frequency spectrum. But enna drawback? The output of practical bandpass filter also have adjacent signal component, which is unwanted component, which is noise. So noise is present. Appa noise irukkudadana enna pannom? இந்த ரெண்டு ஸ்பெக்ட்ரல் காம்போனென்ட் கடையில என்ன இருக்கணும்? பேண்ட் கேப் இருக்கணும். தட் பேண்ட் கேப் இஸ் கால்ட் as a God band. Take to overcome this, God band is provided. God band, GURD. To overcome this noise, GURD band, God band, இல்ல ஷார்ட் ஆஃப் GB னு கூட சொல்லுவாங்க. To overcome this noise, God band is present between adjacent spectral component. As shown in the following figure, See. For first one, FC1 plus 5K, FC1 minus 5K. For second one, FC2 plus 5K, FC2 minus 5K. For third one, FC3 plus 5K, FC3 minus 5K. If you need, you take, this is case 4. Naal case paathirukom. So this band gap is called as a God band. அப்ப மூணு ஸ்பெக்ட்ரம் இருந்துச்சுன்னா, மூணு ஸ்பெக்ட்ரல் காம்போனென்ட் இருந்துச்சுன்னா எவ்வளவு காட் பேண்ட் இஸ் இனஃப்? டூ இனஃப். அதுவும் மெயினா பாத்துங்க, த்ரீ கிடையாது. பிட்வீன் டூக்கு ஒன்னு, இது ரெண்டு கடையில ஒரு காட் பேண்ட். சோ டூ காட் பேண்ட் இஸ் மஸ்ட். சி நவ், ஓகே, இந்த ரெட் கலர்ல வரைஞ்சிருக்கிறனல, இஸ் இட் ஐடியல் பேண்ட் பாஸ் ஃபில்டர் ஆர் பிராக்டிக்கல் பேண்ட் பாஸ் ஃபில்டர்? ஐடியல். அதாவது என்னன்னா, ரெஸ்பான்ஸ் ஆஃப் ஆர் ஸ்பெக்ட்ரம் ஆஃப் ஐடியல் பேண்ட் பாஸ் ஃபில்டர். Now, yes, in the blue color, is it ideal or practical? Practical. This is practical band pass filter order response. This filter is a diagram. Okay. So now, number ideal band pass filter does not exist. We have to consider only practical band pass filter. Even though by considering practical band pass filter, the output have only signal component. Is it adjacent spectral component present in the output of practical band pass filter? No. Yena edayil inga enna vechirukom, God band is vechirukom. Adanalai there is no noise present in the
output of practical band pass filter. Noise is not present in the output of practical band pass filter. Noise is not present in the output of practical band pass filter. அப்ப இங்க வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ் ஓவர்லாப்பிங் ஆர் நான் ஓவர்லாப்பிங் ஸ்டூடண்ட் ஆன்லைன் ஸ்டூடண்ட் நான் ஓவர்லாப்பிங் வாட் இஸ் செகண்ட் அட்வான்டேஜ் லோ ஃப்ரீக்வன்சி ஆர் ஹை ஃப்ரீக்வன்சி ஹை ஃப்ரீக்வன்சி ஸ்பெக்ட்ரம் வாட் இஸ் தேர்ட் அட்வான்டேஜ் நோ நாய்ஸ் பிகாஸ் ஆஃப் காட் பேண்ட் அப்ப மூணு அட்வான்டேஜ் இங்க டிராபேக்கே கிடையாது நவ் student this is third case in this third case what is bandwidth inga evlo bandwidth fc1 plus 5k minus fc1 minus of fc1 minus 5k inga bandwidth enna varum 10k ena inga evlo 5k inga evlo 5k 10k varum inga evlo bandwidth varum 10k varum inga evlo bandwidth varum 10k varum அப்ப வாட் இஸ் டோட்டல் பேண்ட்வித் பேண்ட்வித் ஆஃப் மல்டிபிளக்ஸ்டு சிக்னல் பேண்ட்வித் ஆஃப் மல்டிபிளக்ஸ்டு சிக்னல் இப்படி எழுதிங்க 10k plus 10k plus 10k equal to what 30k இதுக்கு ஒரு 10k am னால தான் 2w இதுக்கு ஒரு 10k இதுக்கு ஒரு 10k இதுக்கு ஒரு 10k அப்ப வாட் இஸ் பேண்ட்வித் ஆஃப் மல்டிபிளக்ஸ்டு சிக்னல் 30k பட் அது இங்க எழுதிக்க இந்த டயக்ராம்க்கு பட் இன் திஸ் கேஸ் ஃபோர்த் கேஸ்ல வாட் இஸ் பேண்ட்வித் ஆஃப் மல்டிபிளக்ஸ்டு சிக்னல் எஸ் இங்க எவ்வளவு 10k பிளஸ் இங்க எவ்வளவு காட் பேண்ட் வேல்யூ பிளஸ் அகைன் 10k பிளஸ் காட் பேண்ட் வேல்யூ பிளஸ் 10k அப்ப ஆன்சர் என்ன வரும் 30k plus 2 into god band value ena inga or god band value appra inga or god band value appa 2 into god band value plus 10k plus 10k plus 10k avlavu 30k inda formula la important kandipa kekpaanga tnep la so in third case god band is there or not student online student no so what is bandwidth 10k plus 10k plus 10k what is bandwidth 30k but fourth case la god band is there or not yes adnala what is bandwidth 30k plus 2 into god band ena between three signal we have a two god band inda naal case da important so what is first case I will ask the name மொத்தம் நாலு கேஸ் பார்த்துருக்கோம் ஆதிலட்சுமி ஆதிலட்சுமி இருக்கிறீங்களா இல்லையா எஸ் சார் ஆ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன பார்த்தோம் டயகிராம் என்ன இங்க இருக்கு வாட் இஸ் ஃபர்ஸ்ட் கேஸோட ஹெட்டிங் மல்டிபிளெக்ஸிங் வித்தவுட் மாடுலேஷன்ஸ் எஸ் அதுல என்ன டிராபேக் அது ஓவர்லாப் ஸ்பெக்ட்ரம் ஆகும் அதே மாதிரி லோ ஃப்ரீக்வென்சி ஸ்பெக்ட்ரம் அக்கர் ஆகும் எஸ் தேர் ஆர் 2 டிராபேக் ஓகே மல்டிபிளெக்ஸ்டு சிக்னல் வித்தவுட் மாடுலேஷன்னா தேர் ஆர் 2 டிராபேக் 1 இஸ் overlapping spectrum second one is low frequency spectrum okay wow. Now second case divya irukringla divya t sir second case oda heading enadhu multiplexing with modulation but same carrier frequency very good multiplexing with modulation but same carrier frequency inga enna advantage high frequency spectrum very good high frequency spectrum advantage enna disadvantage overlapping very good najma irukringla najma இருக்கீங்களா இல்லையா எஸ் ஆர் நோ மைக் ஆன் பண்ணிட்டீங்க பேசுங்க
நீங்க பேசுறது கேட்கல, ஏதோ வாய்ஸ் பிரச்சனை நினைக்கிறேன். உங்க மைக் ஆஃப் பண்ணிக்கங்க, நான் அடுத்த ஸ்டூடண்ட் கேட்கறேன். அன்பரசி இருக்கிறீங்களா? அன்பரசி, எஸ் தேர்ட் கேஸ் என்னது? மல்டிபிளெக்சிங் வித் மாடுலேஷன் அண்ட் டிஃபரண்ட் கேரியர் ஃபிரீக்வன்சி. எஸ், இங்க அட்வான்டேஜ் என்னது? நான் ஓவர்லேப் சார், ஹை ஃபிரீக்வன்சி. எஸ், என்ன டிஸ்அட்வான்டேஜ்? நாய்ஸ் அக்ரன்ஸ். எஸ், when we consider practical band pass filter, noise is present. அதே மாதிரி இங்க பேண்ட்வித் என்னது? 30k plus 10k equal to 30k. ஓகே. நெக்ஸ்ட் கிருஷ்ணா, யாரா இருக்கீங்க கிருஷ்ணா? ஆ எஸ் சார். கிருஷ்ணா என்ன டிபார்ட்மெண்ட்? ஈசி சார். ஈசிங்களா? ஆமா ஆமா. இப்ப ஜாப் இப்ப ரீசன்ட்டா ஜாயின் பண்ணீங்களா உங்கள? ஆமா சார். 1 week முன்னாடி. ஆமா சார், 1 week முன்னாடி. எஸ். 4th கேஸ்ல என்ன அட்வான்டேஜ்? 4th கேஸோட நேம் என்னது? ஆ மல்டிப்ளெக்சிங் வித் பேண்ட் யூசிங் காட். என்ன வரும் அப்ப காட் பேண்ட்ங்கிறது இஸ் a band gap between adjacent spectral component. அத காட் பேண்ட் இருக்கனால தான் நாய்ஸ் வராது. யா, சோ இதான் மல்டிப்ளெக்சிங்கோட ஐடியா. நவ டேக் திஸ் ப்ராப்ளம். தேர் ஆர் 3 மெசேஜ் சிக்னல். ஈச் band limited to 7 kHz. There are three, each band limited. Each band limited to 7 kHz. Are transmitted through a single channel. யாரா மைக் ஆன்லியர் ஆஃப் பண்ணுங்க. திவ்யா, உங்க மைக் ஆஃப் பண்ணுங்க. ஆர் ட்ரான்ஸ்மிட்டட் த்ரூ அ சிங்கிள் சேனல் யூசிங் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். யூசிங் ஃப்ரீக்வன்சி டிவிஷன் மல்டிப்ளெக்சிங். ஐ ரிப்பீட் அகைன், தேர் ஆர் 3 மெசேஜ் சிக்னல் ஈச் பேண்ட் லிமிட்டட் டு 7 கிலோஹெர்ட்ஸ் ஆர் ட்ரான்ஸ்மிட்டட் த்ரூ அ சிங்கிள் சேனல் யூசிங் frequency division multiplexing. Guard band is 0.3 kHz. Find a bandwidth of multiplexed signal. If the modulation scheme used, is AM. ஏன்னா AM வச்சு தான் நான் பார்த்தோம், அதனால நான் AM ஏ சொல்றேன். Find a bandwidth of multiplexed signal. If the modulation scheme used is AM. 30.6. Wait, I will give the option. Yes student, which option is correct? Either option A or B or C or D? D. Option D sir. D sir. 22 or 21.6 ah? B or D ah? Banana va Delhi ah? 21.6. Yes, option D correct. Mathavangalukku answer varudha? Option D correct. How? இங்க வந்து பேண்ட்வித் 7K, இந்த 5K க்கு பதிலா 7K. அப்ப இங்க என்ன வரும்? 14K வரும். ஏனா இங்க FC1 + 7K, FC1 - 7K, இங்க 14K வரும். இங்க எவ்வளவு வரும்? செகண்டுக்கு AM தான், 14K. இங்க என்ன வரும்?
14k varum but inga god band they given what is god band value 0.3k here what is god band 0.3k appo idala add panna enna varum 3 into 14k plus sorry 3 into 14k va correct ah 14 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
அப்படி கிடையாது. பேண்ட் லிமிட்டட் டு 7K. அந்த 5K க்கு பதிலா தான் 7K. இது 14K. வெயிட் நேபர் நீங்க ஆப்ஷன் தப்பு, ஆப்ஷன் தப்பு. நீங்க என்ன இன்னொரு டி கிடையாது. பேண்ட் வித் 7 கிலோஹெர்ட்ஸ் தட் இஸ் சீ சீ W ஃபார் 7. சோ மத்த 3 சிக்னல் அதோட பேண்ட் AM னால பேண்ட்வித் ஃபார்முலா 2W plus twice of காட் பேண்ட். இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் கொஞ்சம் இந்த டயகிராம்ல எக்ஸாம்ல முடியாது. சோ 3 சிக்னல் சோ 3 இன்டு பேண்ட்வித் ஆஃப் AM ஃபார்முலா 2W plus ஃபார் 3 சிக்னலுக்கு ஹவ் many காட் பேண்ட்? 2 காட் பேண்ட். சோ 3 இன்டு 2 இன்டு வாட் இஸ் W பேண்ட்வித் ஆஃப் மெசேஜ் சிக்னல் என்ன வரும்? 7K plus 2 into 0.3K. அப்ப ஆன்சர் என்ன வரும்? 2 into 4, 2 into 7. 42.6 kilohertz. இது ஆன்சர் கரெக்ட். Answer 42.6 kilohertz. Yes, now take next question. Repeat above if the modulation scheme used is SSB-SE. Repeat above if the modulation scheme used is SSB-SE. Modulation scheme used is SSB-SE. So SSB-SE now what is full form? Single sideband suppressed carrier. Without a bandwidth, I will explain later. Bandwidth of AM is 2W. Bandwidth of double sideband suppressed carrier also 2W. Bandwidth of single sideband suppressed carrier is W. Now what is answer? Yes, take the option 42 kilohertz, 42.6 kilohertz. Twenty-one kilohertz. Yes, what is the correct answer? First message signal ku what is bandwidth? W. ஏன்னா W தான் அப்போ என்ன வரும்? 7K வரும். செகண்டுக்கு என்ன வரும்? W 7K வரும். தேர்டுக்கு என்ன வரும்? W 7K வரும். ஹவு மெனி காட் பேண்ட்? 2 இன்டு 0.3K. அப்போ என்ன வரும்? 0.6K. இதெல்லாத்தையும் என்ன பண்ணும்? ஆட் பண்ணும். அப்போ என்ன வரும்? 21.6K. இப்படிங்க சால்வ் பண்ணி சார் நான் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் சம்ல வந்து பேண்ட்வித் வந்து 2W னு எடுத்தோம் இல்லைங்க சார்? ஆமா. அது வந்து நம்ம அந்த டயகிராம்ல பிளஸ் மைனஸ் வருது இல்ல, அத வச்சு சொல்ல. AM னு சொல்லிருக்காங்க क्वेश्चनல. AM சொல்லிருப்பாங்க. AM னா 2W, DSBSE னா 2W, SSBSE னா W. ஓகேவா? ஓகேங்க சார். சோ இந்த சம்ல SSBSE னு சொல்லிருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட்க்கு W 7K, செகண்ட்க்கு W 7K, தேர்ட்க்கு W 7K. மூணு சிக்னல், இடையில ரெண்டு காட்மேன். ஸோ 2 × 0.3, 0.6K. அப்போ ஆட் பண்ணால் 21.6K இஸ் த கரெக்ட் ஆன்சர். ஸோ திஸ் ஆப்ஷன் இஸ் கரெக்ட், ஆப்ஷன் சி கரெக்ட். எஸ் நெக்ஸ்ட் கொஸ்டின் ரைட். ரிப்பீட் அபவ்
repeat above if the modulation scheme used. Repeat above if the modulation scheme used or modulation scheme used or AM comma SSB SE comma DSB SE respectively. AM comma SSB SE comma DSB SE respectively. Student, answer fast. Yes, which option is correct? Vera Kadasi answer sonningla unga per enna or student answer sonningla per enna Suresha illa edho Sadish Kumara inga ketta mari irundhuchu. Yes, see for first one enna use pandranga first ku AM, what is bandwidth of AM? 2W, appa enna answer varum? 14K varum. 2 into 7K, 14K. Second ku enna use pandranga? SSB, SE. What is bandwidth formula for SSB, SE? W, appa enna varum? 7K. For third ku enna use pandranga? DSB, SE. For DSB, SE, what is bandwidth formula? 2W, appa enna varum? 14K varum. Appa how many quad band? 2 quad band. Appa 2 into 0.3 enna varum? 0.6K varum. Appa final answer enna? 35.6 kHz. Answer B. 35.6 kHz. So what is bandwidth formula for AM? Student, online student, allow me repeat pan. What is bandwidth formula for AM? 2W. What is bandwidth formula for DSPSC? 2W. What is bandwidth formula for SSPSC? W. இதெல்லாம் இப்போ இன்ட் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாப்போம். பட் ஃபார் இந்த ஃபார்முலா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்ப மாடுலேஷன் இல்லைனா can we do the multiplexing? No. அப்ப மல்டிப்ளெக்சிங் பண்ணோம்னா கண்டிப்பா என்ன தேவை? Modulation tab. So that is one of the important need of modulation. Yes, we will wind up the class. கொஞ்சம் நல்லா basics go through பண்ணுங்க. அதே மாதிரி இப்ப எடுக்கிற கிளாஸ் வந்து ஈஸியா ரிவைஸ் பண்ணிக்கலாம், படிச்சுக்கலாம். பட் மார்னிங் எடுத்த கிளாஸ் இன்னைக்கே படிச்சதும் ஆகணும், இல்லைன்னா மறந்து போயிடும். கிளாஸ் எடுக்கிறதுக்கு எந்த யூஸ்மே இருக்காது. அதனால தான் ஆஃப் ஆஃப் டே போயிட்டு இருக்கோம். இல்லைன்னா அவர் அந்த சாரியை ஃபுல் டே எடுக்க சொல்லியிருப்பேன். பேரலா நீங்க படிக்கணுங்கிறதுக்காக தான். இப்ப நான் எடுத்த கிளாஸ் படிக்கிறதுக்கு ஒரு ஹாஃப் அன் அவர் போதும். பட் காலையில சார் எடுத்த கிளாஸ் படிக்கிறதுக்கு ஒரு 3 மணி நேரம் ஆகும். இப்ப நிறைய ட்ரிபிள் இ ஸ்டூடெண்ட், நிறைய கோச்சிங் கிளாஸோ இல்ல நிறைய ஸ்டூடெண்ட் டெக்னிக்கல் ஃபுல்லா தரவா படிச்சுட்டு ஐஎஸ் கொஸ்டின் எடுத்து கொடுத்தாலும் சால்வ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இது மேக்ஸ் தரவா படிச்சுட்டு எந்த கேட் கொஸ்டின் கொடுத்தாலும் சால்வ் பண்ணுவாங்க. பேசிக் இன்ஜினியரிங்கும் தரவா படிச்சுட்டு இருக்காங்க. வெளியே ஓனா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுன்னு வச்சுங்க. அப்போ நீங்கள் வந்து படிக்காமல் அறகுறையாக இருந்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம் கவர்மெண்ட் ஜாப் வாங்குறது. எக்ஸாம் கண்டிப்பாக நடக்கும். மே ஜூன் ஜூலையில் குள்ளே கண்டிப்பாக நடந்துடும் எக்ஸாம். மே ஜூனில் கண்டிப்பாக நடந்துடும். பட் என்னென்னா எல்லாம் படிச்சுட்டு இருக்காங்க தரவா. ஓனாக படிக்கிறாங்க, டெஸ்ட் எழுதுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, குரூப் டிஸ்கஷன் பண்ணுறாங்க, ஆன்லைன் டெஸ்ட் எழுதுறாங்க, ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, என்னென்னமா ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நீங்கள் எப்படி பண்ணுறீங்களோ என்னன்னு தெரியாது. அதேமாதிரி நம்ம டெஸ்ட் எழுதுறதுக்கான ஆன்லைன் டெஸ்ட் ப்ராக்டிஸ் எவ்வளோ கஷ்டப்பட்டு கொண்டு வந்திருக்கோம். அதுக்கு 3 ஸ்டாஃப் இங்கே வேலை செய்கிறாங்க. அவங்கெல்லாம் ஒழுங்காக பிடிச்சி உட்கார வச்சு வேலை வாங்குறதுக்குள்ள எனக்கு போதும் போதும் ஆயிடுது. வரலின்னா சொல்லாமல் லீவ் போடுறாங்க. கேரளாவில் அனுப்ப சொன்னால் அவங்க அனுப்ப மாட்டேங்கிறாங்க. எவ்வளோ கஷ்டம் இந்த ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறது. ஏன்னா கொஸ்டின்ஸ்லாம் கேரளாவில் கரெக்டாக அனுப்பிட்டே இருக்கணும்ல. அவங்க கேரளா ஸ்டாஃப் லீவ் போடுறாங்க. கேரளா ஸ்டாஃப் லீவ் போட்டால் அந்த கொஸ்டினை தனித்தனியாக எடுத்து ஒவ்வொரு கொஸ்டினுக்கு அப்லோடு பண்ணோம். கேரளா ஸ்டாஃப் அனுப்புனா இங்கே சேலம் ஸ்டாஃப் லீவ் போடுறாங்க. ஸோ அது மாதிரி அவங்களெல்லாம் வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. பொண்ணுங்க தான் ஆஃபீஸ். இப்போ 3 பொண்ணுங்க வேலைக்கு வராங்க. அவங்கள பிடிச்சி திட்டினா என்ன பண்ணுறாங்க? வேலையை விட்டு நின்றாங்க.
அவங்கள திட்டவும் முடியல. எப்படியா பேசி பேசி இது மாதிரி ஸ்டூடெண்ட்டுக்கு டெஸ்ட் கொடுக்கணும் டெஸ்ட் கொடுக்கணும்னு சொன்னாலும் நேற்று பாருங்க ரெண்டு பேருமே லீவ் போட்டுக்கிட்டாங்க. மதியம் கிட்ட சொல்ல கூட இல்லை, ரெண்டு பேருமே லீவ் போட்டுட்டாங்க. அப்போ அவங்க ஒவ்வொரு கொஸ்டின் எடுத்து ஆன்லைன் டெஸ்ட்டில் போட்டால் தானே இங்கே உங்களுக்கு 40 கொஸ்டினாக ஜென்ரேட் ஆகும். அதுக்கு ஒரு ஹாஃப் டே வேணும், ஒரு கொஸ்டின் போடணும்னாவே ஒரு ஹாஃப் டே வேணும். எவ்வளோ கஷ்டப்பட்டு ஆன்லைன் டெஸ்ட் வைக்கிறோம், மற்ற இன்ஸ்டியூட்டெல்லாம் வைக்கிறதே கிடையாது. அவங்க ஏதோ ஒரு இதில் அப்படியே சும்மா பேருக்காக வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ இவ்வளோ ஃபுல் ஃப்ளெச்சடாக வைக்கிறது நம்ம தான். நம்மளோட கொஸ்டின்ஸு இருந்தாவே போதும். நம்மளதும் கேட் கொஸ்டின் ஐஎஸ் கொஸ்டின் கொஞ்சம் கொஸ்டின்ஸ் எல்லாம் கேரளாவில் ப்ரிப்பேர் பண்ண கொஸ்டின்ஸ் தான் எல்லாமே. கேரளாவில் எஸ்எஸ்சி ஜே இல்லைனா அவங்க கேஎஸ்சிபின்னு ஒரு எக்ஸாம் இருக்குது, கேரளா ஸ்டேட் எலக்ட்ரிசிட்டி போர்டு, அவங்களுக்கும் இப்போ ஏஇக்கு கால்ஃபர் பண்ணியிருக்காங்க. இசி ட்ரிபிள் எல்லாருமே எலிஜிபிள். நாங்கள் கூட இசிக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். நான் கேஎஸ்சி எதுன்னு ஆமாம், கேரளாவிலையும் எலக்ட்ரிசிட்டி போர்டில் எக்ஸாம் எடுக்கிறாங்க. அதுக்கும் அங்கே கேரளாவில் கோச்சிங் சென்டரில் கிளாஸ் போயிட்டுருக்கு, அவங்க கொஸ்டின்ஸும் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னென்னா டெஸ்ட்டு ப்ராக்டிஸாக கண்டிப்பாக எடுங்க, மார்க் கம்மியானாலும் பரவாயில்ல. அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு 1000 ரூபீஸ் பே பண்ண சொல்லியிருக்கோம், அந்த இது பே பண்ணி தான் ஆகணும். ஏன்னா கேரளாவோட ஆப்பு, அதுக்கும் நம்ம அமௌண்ட் பே பண்ணுறோம். இப்போ என்னென்னா எவ்வளோ காசு செலவாயிட்ருக்குன்னு எனக்கெல்லாம் நினச்சா ஒரு நாள் தூக்கமே வராது. இல்லைன்னா எல்லாத்தையும் ஓடி போயிடலாம், இன்ஸ்டியூட் அப்படியே விட்டுட்டு ஒரு 3 நாள் தனியாக ஓடிடலாம். காசு பிரச்சனை இருந்துக்கிட்டே தான் இருக்கும். ஏன்னா வாடகை பே பண்ணோம், ஆஃபீஸ் ஸ்டாஃபுக்கு பே பண்ணோம், கேரளாவுக்கு பே பண்ணோம், இங்கே ஆன்லைன் ஸ்டாஃபுக்கு பே பண்ணோம், எவ்வளோ ஒர்க்கு. அப்புறம் கிளாஸ் எடுக்கிற ஃபேக்கல்ட்டி, இப்போ ரெகுலராக எல்லா ஃபேக்கல்ட்டி வந்துட்டே இருக்காங்களா, அவங்க மாறானா சேலரி சார் சேலரி சேலரின்னு கேட்டே இருப்பாங்க. ஸோ இவ்வளோ கஷ்டத்துலேயும் இன்ஸ்டியூட் நடத்துறது ஏற்கனவே ஆரம்பிச்சாச்சு. நிறையா ஸ்டூடெண்ட் கவர்மெண்ட் ஜாப் வாங்குவாங்க, ஒரு 40 பேர் கவர்மெண்ட் ஜாப் கண்டிப்பாக வாங்கிடுவாங்க நம்பிக்கை இருக்கு. கொஞ்சம் கிளாப் பண்ணுங்க. 40 பேர் தான் வாங்குவாங்களா இல்லை அதுக்கு மேலே வாங்குவாங்களா? ஆன்லைன் ஸ்டூடெண்ட் எவ்வளோ பேர் வாங்குவாங்க? 40 பேர் வாங்கலாம்னு நான் நினைக்கிறேன். எவ்வளோ பேர் வாங்கலாம்? 50 பிளஸ்ஸா? ஏன் மற்ற ஸ்டூடெண்ட் மேலே நம்பிக்கை இல்லையா உங்களுக்கு? ரெகுலராக கிளாஸ் அட்டன் பண்ணுறவங்க 65 பேரும் கவர்மெண்ட் ஜாப் வாங்கணுங்கிறது தான் என்னோட எய்ம். ஏன்னா டாப் மார்க் எடுக்கலாம், நினச்சிங்கன்னா எடுக்கலாம். டெய்லி 10 மணி நேரம் படிக்கணும், டெஸ்ட் ப்ராக்டிஸ் வேணும். ஸோ கம்யூனிகேஷன் சிஸ்டம் வீக் டேஸில் போயிட்டுருக்கோம், மார்னிங் கிளாஸ் போயிட்டுருக்கோம். இந்த இது பேசிக் இன்ஜினியரிங் இந்த பேப்பர் ரொம்ப ஈஸியான பேப்பர் தானே? நேற்று கூட நான் கிளாஸ் பார்த்தேன், முந்தா நேற்று. அந்த சிஸ்டமெல்லாம் எடுத்தார்ல, என்னென்ன சிஸ்டம் எடுத்தார்? ஓப்பன் லூப் சிஸ்டம், க்ளோஸ் லூப் சிஸ்டம், ஐசோலேட்டட் சிஸ்டம் எடுத்தாரு. அதில் எனர்ஜி டிரான்ஸ்ஃபர் ஆகுதா, பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதான்னு டைப்ஸ் எல்லாம் வச்சு அதுக்கான எக்ஸாம்பிள் எல்லாம் வச்சு கிளாஸ் கொண்டு போனார். நானும் கிளாஸ் பார்த்தேன் ஒரு 1 ஹவர். அந்த எல்லா பாயிண்ட்ஸுமே ரொம்ப இம்பார்ட்டன்ட். பட் அது படிக்கணும், தரவா படிக்கணும், மறந்து போயிடும். இந்த கம்யூனிகேஷன் ஆஃப் டே கிளாஸ்னு இதை படிக்க 1 ஹவர் போதும். பட் காலையில் எடுத்த ஆஃப் டே கிளாஸை படிக்க ஒரு 2-3 மணி நேரம் தேவைப்படும். அதனால பேரலா ரெண்டுமே போயிட்டுருக்கோம். ஸோ அதனால அந்த பேப்பராக நல்லா படிங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து இது ஏதோ நான் கம்யூனிகேஷன் நல்லா சொல்லித்தரேன், இதெல்லாம் நல்லா சொல்லித்தராரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் நினைப்பீங்க. பட் ஒரு 100 பேர்த்துக்கு இதெல்லாம் தரவா தெரியும். ட்ரிபிளியில் அவங்களாம் மேபி கேட் கோச்சிங் படிச்சிருப்பாங்க, இல்லை வீடியோ பார்த்துருப்பாங்க, எதையோ படிச்சிருப்பாங்க. ஸோ அந்த இதெல்லாம் பாருங்கள், அசால்ட்டாக இருக்காதிங்க. நான் மட்டும்தான் நிறையா படிக்கிறோம், நான் மட்டும்தான் டெஸ்ட் சீரிஸ் எழுதுறோம், நம்மளுக்கு தான் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும் அப்படிங்கிற அசால்ட்னஸ் வேண்டாம். ஏன்னா வெளியும் காம்படிஷன் நிறையா இருக்குது, அவங்களும் இந்த கொஸ்டின்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, டிஸ்கஷன் பண்ணுறாங்க, டெஸ்ட் எழுதுறாங்க, அது மாதிரி அவங்களும் பண்ணிகிட்ருக்காங்க. நாம் அதை விட அதிகமாக பண்ணால் தான் நம்மளுக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கும். ஸோ அதனால் வந்து படிக்கிறது ரொம்ப தரவாக படிங்க. பர்சனல் கமிட்மெண்ட்டு, பர்சனல் ஒர்க்கு, சொந்தக்காரங்க, விசேஷம், வீடு, அது எல்லாத்தையுமே அவாய்ட் பண்ணிவிட்டு எக்ஸாமுக்கு மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஸோ ஜூனில் ஜூலையில் எக்ஸாம் வச்சுட்டு அப்புறம் 3 மாதம். ஸோ அடுத்த வருஷம் கவர்மெண்ட் ஜாப் ஏஇ போஸ்டிங் ஆனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பர்சனல் கமிட்மெண்ட் வேணாலும் வச்சுக்கலாம். ஸோ அதனால் இப்போ கண்டிப்பாக கவர்மெண்ட் ஜாப்புக்கான எய் மட்டும் இருக்கட்டும். மெயினாக முக்கியமான சொல்கிறது குதிரை ஃபாஸ்ட்டாக ஓடும் தானே, இருக்கிறதுலையே ஃபாஸ்ட்டாக ஓடுறது எவ்வளவு? குதிரை அதோட ஹார்ஸ் பவர்னு சொல்லுவாங்களே எவ்வளவு? 746 வாட்டா? 736 சார். ஸோ அவ்வளவு குதிரை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஓடுனாலும் நீங்கள் ஒரு குதிரை அந்த இது மட்டும் கடிவாள் இல்லாமல் மட்டும் ஒரு குதிரையை தனியாக ஒரு கிரவுண்டில் விட்டீங்கன்னா அவ்வளோ ஃபாஸ்ட்டாக அது ஓடாது. ஏன்னா அது கண் வந்து என்ன சொல்லுவாங்க, எல்லா டைரக்ஷன்லையும் அது பார்க்கும், அது எந்த டைரக்ஷனில் வேணாலும் ஓடும், நேராலாம் ஓடாது. இப்படி ஓடும், இப்படி ஓடும், இப்படி ஓடும், அப்படி ஓடும், அப்போ கோல்ஸ் வந்து ரீச் பண்ண முடியாது. அதுக்காக தான் கண்ணில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, க்ளோஸ் பண்ணியிருப்பாங்க பாதியை. அது எதுக்காக? சைலையெல்லாம் பார்க்கக்கூடாது, நேராக பார்க்கணும், நேராக ஓடணுங்கிறதுக்காக க்ளோஸ் பண்ணுவாங்க. ஸோ அந்த கடிவாளன்னு சொல்லுவாங்க, அது இருந்தால் தான் அந்த குதிரை அதோட கோலை வந்து ரீச் பண்ண முடியும். அதே மாதிரி நீங்களாம் வந்து எனக்கு என்னது
குதிரைங்க நாங்க தான் கடிவாளம் இன்ஸ்டியூட் தான் கடிவாளம் அதை போட்டாதான் நீங்க நேராக ஓட முடியும் சும்மா உங்க இஷ்டத்துக்கு ஓடிட்டு இருந்தீங்கன்னா ரிசல்ட் கிடைக்காது ஸோ அதனால இன்ஸ்டியூட்ல கொடுக்குற ஒர்க் எல்லாமே பெஸ்டா ப்ராப்பரா பண்ணுங்க மார்னிங் எடுத்த கிளாஸ் தரவா படிங்க இந்த கிளாஸ் ரொம்ப சிம்பிளா தான் இருக்கும் ஈஸியா தான் இருக்கும் ஏன்னா கம்யூனிகேஷன் போக போக நான் ஈஸியா தான் கொண்டு போவேன் நிறைய பேர் போன வருஷம் கம்யூனிகேஷன் பண்ணவங்கலாம் ஈஸியா தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சு புரிஞ்சுது அப்படின்னு தான் சொன்னாங்க பவர் சிஸ்டத்துக்கு கம்யூனிகேஷன் படிச்சுட்டு போயிடலான்னு கூட சொன்னாங்க பவர் சிஸ்டம் அவ்வளவு படிக்கிறதுக்கு நான் கம்யூனிகேஷன் படிச்சு 8 மார்க் எடுத்துட்டு போயிருவேங்க சார் அப்படின்னு தான் சொன்னாங்க ஸோ அதனால கம்யூனிகேஷன் சிஸ்டமும் படிங்க ஈஸியா படிச்சிடலாம் பட் காலையில் எடுத்த பேப்பர் நல்லா படிங்க டெஸ்ட் ப்ராக்டிஸ் கரெக்டாக எழுதுங்க அதே மாதிரி டெஸ்ட்டுக்கு தொடர்ந்து 5 டெஸ்ட்டுக்கு லீவ் போட்டால் ஆன்லைன் டெஸ்ட்லேருந்து உங்கள் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக ரிமூவ் ஆயிரும் அது கேரளா வார்டில் அப்படி தான் டிசைன் பண்ணியிருக்காங்க நாமளும் அதே தான் ஃபாலோ பண்ணுறோம் அதனால 5 டெஸ்ட்டுக்கு மேலே லீவ் போடாதீங்க அது யாராக இருந்தாலும் சரி ஓகே நாம் நாளைக்கு பார்க்கலாம் கிளாஸ் நாளைக்கு இருக்கு தேங்க்யூ தேங்க்யூ ஓட்டுருக்கடா அதுல